ஆதாரம் செல்லுமா? பக்கம் தவறு இருக்காது என்று ஒருவர் கூட நினைக்கவில்லை அனைவரும் வேந்தன் கூறுவதை மட்டுமே நம்பினார்கள் மேலும் அவ்வப்பொழுது எரியும் தீயில் என்னை ஊற்றுவது போல பேசிக்கொண்டிருந்தாள் காவியா அவள் அங்கு நடக்கும் அனைத்தையும் வீடியோவாக எடுத்து ரேணுவிற்கும் அனுப்பி கொண்டிருந்தாள் அதை பார்த்த ரேணு ஆனந்தத்தில் திளைத்து கல்யாணமான ஒருவரை மயக்க முயன்ற ஹேமா என்று கூறி சிரித்துவிட்டு இதிலிருந்து நீ எப்படி தப்பிக்க போறேன்னு நானும் பாக்குறேன் ஹேமா என்று ஆனந்தமாக நினைத்துக் கொண்டு அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தவாறு ரசித்துக் கொண்டு இருந்தாள் ரேணு சென்னையில இல்லாம போனால் என்ன அங்கு அவள் எதை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதையெல்லாம் சிவரஞ்சனி மற்றும் காவ்யாவை வைத்து சரியாக நடத்தி கொண்டிருந்தாள் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது ஏமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாள் அனைவரையும் பார்த்த ஏமா இதற்கு மேல் அமைதியாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்துவிட்டு தனது கைப்பையை தேடினாள் அவள் கீழே விழுந்த போது அதுவும் கீழே விழுந்து இருக்க அதை எடுக்க முயன்றாள் ஏமா ஏற்கனவே நிலை தடுமாறு இருந்த அவளால் அதை எடுத்துக்கூட முடியவில்லை அதை எடுக்க வேண்டும் என்று முயன்று கொண்டே அனைவரையும் பார்த்தாள் அங்கிருந்த ஒருவர் கூட அவளுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை அதை பார்த்து விரக்தியாக ஒரு புன்னகை சிந்தியவள் அந்த பையை எடுக்க மீண்டும் முயற்சி செய்தாள் கௌதம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு இன்னும் என்னால நம்பவே முடியல ரொம்ப தேங்க்யூ கௌதம் எனக்காக நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க எனக்காக வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஆ ஆமா அங்க என்ன கூட்டமா இருக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க என்ன ஆச்சு என்று கௌதம் பேசிக்கொண்டே வந்த ஷாலினி அப்பொழுதுதான் கூட்டத்தை கவனித்தாள் ஷாலினியின் குரலைக் கேட்ட ஹேமா நிமிர்ந்து பார்த்தாள் அவளது பார்வை ஷாலினி பார்ப்பதற்கு முன்வரை கௌதமை பார்த்துவிட்டது கௌதம் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் அமைதியாக அவளை பார்த்தான் கௌதம் இங்கு வந்திருக்கிறான் என்று ஹேமாவிற்கு தெரியும் தான் காரணம் இந்த அவார்ட் பங்கு அவனும் ஒரு ஸ்பான்சர் அவன் இங்கு வருவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை மேலும் ஷாலினியும் அவ்வப்பொழுது தான் அவளும் இங்கே வந்திருக்கிறாள் என்று ஹேமாவிற்கு தெரியும் தன் கைப்பையை எடுத்து தர சொல்லி கௌதமிடம் கேட்கலாமா என்று ஒரு நொடி யோசித்து அவனை பார்த்தாள் ஆனால் அது அனாவசியம் என்று தோன்றியதோ இல்லை அவனிடம் கேட்கக்கூடாது என்று நினைத்தாளோ அவனிடம் வாயை திறந்து ஏனோ கேட்கவில்லை காரணம் ஷாலினி அவனிடம் உதவி கேட்பது என்று கூட நினைத்திருக்கலாம் அவனிடம் இருந்து பார்வையை அடுத்த நொடியே திருப்பிக் கொண்டாள் ஹேமா கௌதமும் அவளை அதே போல் பார்த்துவிட்டு பார்த்தான் ஷால்னி அப்பொழுதுதான் அங்கு நடப்பது அரைகுறையாக புரிந்து கொண்டு கௌதமை பார்த்து என்னாச்சு கௌதம் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கூறினாள் அவனும் அதற்கு பதில் சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்துடுறேன் என்று கூறினான் சரி கௌதம் உதவி பண்றேன் என்று நீ தலையிடாத நான் அவ்வளவுதான் உனக்கு சொல்வேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான் கௌதம் செல்லும் வழியில் யாருக்கோ தனது கைபேசி வழியாக செய்தி அனுப்பி கொண்டே சென்றான் இங்கு மீண்டும் பத்திரிகையாளர்கள் ஹேமாவை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கொண்டேதான் இருந்தனர் அவளும் அதற்கு பதில் சொல்வதற்காகத்தான் தன் கைப்பையை எடுக்க முயன்றாள் ஆனால் அதற்குள் வேந்தனுக்கு புரிந்துவிட்டது அதில் தனக்கு எதிராக அவள் ஏதாவது வைத்திருப்பாள் என்று அதனால் யாரும் எதிர்பார்க்காத நேரம் அந்த கைப்பையை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி எறிந்து விட்டான் ஏமா அவனை அதிர்ந்து பார்க்க அவளும் நிம்மதியாக அவளை பார்த்து வைத்தான் காரணம் அவனுக்கு அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஒருவேளை தனக்கு எதிராக ஏதாவது இருந்துவிட்டால் என்ன செய்வது ஏமாவின் அதிர்ச்சியெல்லாம் ஒரு நொடிதான் அடுத்த நொடியே மீண்டும் அவளது கண்கள் பரவசமானது அவள் விழுந்து கிடந்த நாற்காலையின் அருகே நகர்ந்து சென்றவள் அங்கிருந்து தனது கை கடிகாரத்தை எடுத்தாள் முதல் முதலில் ஹேமா கீழே விழுந்த பொழுது அதுவும் கழண்டு விழுந்து இருந்தது அதைதான் இப்பொழுது ஏமா கையில் எடுத்திருந்தாள் அதே நேரம் ஏமாக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கூட்டத்தை விளக்கி கொண்டு ஹேமாவிடம் ஓடி வந்தாள் அர்ச்சனா ஹேமா கீழே விழுந்து கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போனவள் அக்கா என்று அலறிக்கொண்டே அவளை தூக்கி நிறுத்தினாள் என்ன கதவு கிட்ட கூட்டிட்டு போ என்று ஏமா சொல்ல அடுத்து அதையும் செய்தாள் அர்ச்சனா கதவை பிடித்துக்கொண்டு நின்றவள் அர்ச்சனாவின் கையில் தனது கடிகாரத்தை கொடுத்து இந்த வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்குது அதுல இருந்து இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆன எல்லாத்தையும் இவங்க முன்னாடி பிளே காமி அதை கேட்ட அப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும் என்று கூறியவள் அனைவரையும் பார்த்து விட்டு அர்ச்சனாவை பார்த்து தலையசைத்தாள் வேந்தனுக்கு முகமெல்லாம் வெளுத்து போனது பையில் தான் ஏதோ வைத்திருக்கிறாள் என்று நினைத்திருந்தான் ஆனால் அவளோ தனது கை கடிகாரத்தில் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருப்பாள் என்று அவன் ஒரு நொடி கூட நினைத்திருக்க மாட்டானோ என்னவோ அர்ச்சனா அதை எப்படி பிளே செய்வது என்று பார்த்துக்கொண்டு நிற்க அதை அவள் கையிலிருந்து பறிக்க முயன்றான் வேந்தன் ஆனால் அதற்குள் அதை புரிந்து கொண்ட அர்ச்சனா அந்த கடிகாரத்தை தன் நெஞ்சோடு அழுத்திக் கொண்டவள் அதே நேரம் அதிலிருந்த பதிவை பிளே செய்யவும் ஆரம்பித்து இருந்தாள் ஹலோ ஹேமா நான் தான் வேதன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட ஜட்ஜ் இதுக்கு முன்னாடி நீங்க என்னை பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க தானே என்ன தெரியாம எப்படி இருப்பீங்க ஏமா இந்த டிவி இண்டஸ்ட்ரியில எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத ரூல்ஸ் இருக்குதுன்னு அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் உனக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பெஸ்ட் ஓஸ்ட் அவார்ட் வேணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டு தானே ஆகணும் அதனால என்கிட்ட பிடிக்க கூடாது நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம இந்த நல்லவ வேஷம்லாம் எல்லாம் போடாத இதுக்கு முன்னாடி நீ யார் கூட இருந்தன்னு கூட எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் புரியுதா இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும் என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது சும்மா சொல்ல கூடாது உன்னை பார்த்த ஒரு குழந்தைக்கு அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி இருக்க நீ மட்டும் நான் சொல்றத கேட்டனா போதும் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய இடத்துக்கு போயிடலாம் யாராலையும் உன எதுவுமே பண்ண முடியாது உனக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்க என்று ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வேந்தன் பேசிய அனைத்தும் தெல்ல தெளிவாக அதில் பதிவு செய்யப்பட்டு இருந்தது இப்பொழுது அதை அனைவரும் கேட்டுவிட்டனர் இதை கேட்ட பத்திரிகையாளர்களால் தங்கள் செவிகளையும் நம்ப முடியவில்லை வேந்தன் இப்படிப்பட்ட என்று ஒருவரா அவரை பார்த்தபடி நின்றனர் தாங்கள் அனைவரும் சப்போர்ட் செய்து துணையாக நின்ற வேந்தன் இப்படி இவருக்காக நாம் அனைவரும் கொடி தூக்கி கொண்டு ஹேமாவை எதிர்த்து நின்றோம் என்று தங்களையே கேவலமாக நினைத்துக் கொண்டனர் பத்திரிகையாளர்கள் அனைவரும் முகம் எல்லாம் வெளுத்து போய் நின்று வேந்தன் மீண்டும் தனது தவறை ஒப்புக்கொள்ளாமல் யாரும் நம்பாதீங்க இதெல்லாம் இதெல்லாம் போய் இவ பண்ணி நானே ஆசைக்கு ஒத்துக்கல தான் எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு இவ இப்படி பண்றா இவளை நம்பாதீங்க இவளுக்கு இந்த அவார்ட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா இந்த பொண்ணை நம்பாதீங்க என்று கத்திக்கொண்டே கொண்டே இருக்க அனைவரும் இப்பொழுது குழம்பிதான் போயிருந்தனர் அவர் மீது நம்பிக்கை யாருக்கும் வரவில்லை அவரோடு சேர்த்து இங்கு பல ஜட்ஜிகளும் இருக்கிறார்கள் ஆனால் யாருமே ஹேமாவின் மீது இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தவில்லை அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் சொல்லும் குற்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இப்பொழுது நினைத்தார்களோ எனவோ இப்படி எல்லாரும் முன்னாடியும் கையும் கழுவுமா மாட்டின பிறகும் உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கிற தைரியம் வரல சரி பரவாயில்ல யாராச்சும் போலீஸ்க்கு கால் பண்றீங்களா போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் எது உண்மை எது பொய்ன்னு அப்ப தெரிஞ்சிடும் நான் எந்த பொய்யும் சொல்லலன்னு எனக்கு எந்த பயமும் இல்ல போலீஸ் வர சொல்லுங்க என்று ஏமா சொல்ல இப்பொழுது அதிர்ந்து திகைத்து முகத்தில் என்னென்ன உணர்வுகளை எல்லாம் காட்ட முடியுமோ அனைத்தையும் காட்டியபடி நின்றான் வேந்தன் ஆனால் அடுத்த நொடியே போலீஸ் தானே வர சொல்லு எனக்கு எந்த பயமும் இல்ல நான் எந்த பொய்யும் சொல்லல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல போலீஸ் வர சொல்லுங்க அவங்க வந்து விசாரிக்கட்டும் அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் என்று வேந்தனும் கூற இப்பொழுது மீண்டும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஏமா காட்டிய ஆதாரம் பொய்யா என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தனர் வேந்தன் இவ்வளவு தைரியமாக பேசியதற்கு காரணம் அவனுக்கு காவல் நிலையத்தில் பல கைகூலிகள் இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் வந்தால் ஹேமாவை எளிதாக மாட்டிவிட்டு விடலாம் என்று நினைத்து இப்படி பேசினான் அதே நேரம் என்னங்க என்று மெலிதான ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்க்க ஒரு பெண் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு முன்னேறி வந்தாள் எபிசோட் ஒன் நைன்டி டூ வேந்தன் சாயம் வெளுத்து அனைவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க ஏமாவிற்காக பேசத்தான் போயிருந்தது அதே நேரம் கூட்டத்தை விளக்கிக் கொண்டுங்க என்று மெல்லிய குரலில் அழைத்தவாறு பெண் அங்கு வந்தாள் ஒரு நொடி அந்த பெண் யார் என்று அனைவரும் பார்த்தனர் ஆனால் அது அங்கே நிற்கும் வேந்தனின் மனைவி என்பதை அடுத்த நொடியே புரிந்து கொண்டனர் இவங்களே இங்க வந்துட்டாங்க இவங்க கிட்ட பேசினா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு இப்ப இவங்களே சொல்லுவாங்க என்று அனைவரும் வேந்தனின் மனைவியை பார்த்தனர் வேந்தனுக்கு முதலில் தன் மனைவியை பார்த்து கைகால் எல்லாம் உதற ஆரம்பித்தது ஆனால் அவள் தன்னை எதுவும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை ஒரு புறம் இருக்க திமிராகவே மீண்டும் முகத்தை மாற்றிக் கொண்டார் அவரின் மனைவி லதாவு அவரைப் பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை சிரித்துவிட்டு பத்திரிகையாளர்கள் பக்கம் திரும்பினார் தன் குரலை சரி செய்து கொண்டவர் இந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணா தெரியுது ரொம்ப அழகாகவும் இருக்கா நிறைய பேருக்கு இவளை பிடிக்கும் கண்டிப்பா இவர் பின்னாடி சுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது என்று கூறும்பொழுது வேந்தன் அரவணைப்பாக அவர் தோள்களில் கை போடுவது போல போட்டு இறுக்கமாக பிடித்தார் அது அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா பொண்ணுங்க யாருமே வந்து தங்களோட அழக பயன்படுத்தி ஒரு ஆணை வீழ்த்த முடியும்னு நினைக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதே நேரம் இந்த அழகெல்லாம் ரொம்ப நாளைக்கு கூட வராது சீக்கிரமே போயிடும் காலம் யாரோட அழகையும் ஞாபகம் வச்சிருக்காது என்று கூற அங்கு இருக்கும் அனைவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை இந்த பெண் என்ன பேசுகிறார் எதை பற்றி கூற வருகிறார் என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி தவித்தனர் அதன் பிறகு லதா ஏமாவை தான் தவறாக கூறுகிறார் அவள்தான் தன் அழகை வைத்து தன் கணவரை மயக்க முயற்சி செய்கிறார் என்று கூற வருகிறார் போல என்று நினைத்துக் கொண்டனர் வேந்தனும் அப்படித்தான் நினைத்தான் ஒரு வழியாக தன் மனைவியின் இருந்த பேச்சை கேட்டு அனைவரும் தன்னை நம்பி விடுவார்கள் என்று உற்சாகம் அடைந்தவன் என் வைஃப் ரொம்ப புத்திசாலி அதா சீக்கிரமா புரிஞ்சுகிட்டா முகத்தில் சிறிதாக உறைந்திருந்த புன்னகை முழுவதுமாக துடைத்தறிந்து விட்டு தன் கணவரை நிமிர்ந்து பார்த்த லதா நான் புத்திசாலியா இல்லங்க நான் ஒரு முட்டால் உங்கள உங்களை ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கஷ்டப்பட போறேன் என்று முகத்திற்கு நேராக கேட்டுவிட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர் ஒரு நொடி முன் வரை உற்சாகமாக இருந்த வேந்தனின் முகம் கலவரமானது அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் என்ன இது என்னாச்சு ஏன் எல்லாம் அப்படி பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே என்று மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தனர் ஒருவேளை இப்படி கூட்டத்திற்கு நடுவில் நிற்காமல் இருந்திருந்தால் தனியாக இருந்திருந்தால் வேந்தன் அந்த இடத்திலேயே தன் மனைவியை அங்கு பலார் என்று அறைந்திருப்பார் கண்டிப்பாக சூழ்நிலை கருதி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டவர் மனைவியின் தோள்களில் பதிந்திருந்த கையை கொண்டு தன்னால் முடிந்தவரை அழுத்தம் கொடுத்தார் எலும்பே உடைந்து இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவு அழுத்தம் கொடுத்தவர் முகத்தில் வரவழைத்துக் கொண்டு டார்லிங் உனக்கு என்னாச்சு என்ன பேஸ்ட் இருக்க என்றார் நல்லவர் போல தன் தோள்களில் இருந்த கண்ணவரின் கையை வெடுக்கென தட்டிவிட்ட லதா ஓங்கி அவர் கன்னத்தில் அரைந்திருந்தார் நான் என்ன பேசுன்னு உனக்கு புரியல நிஜமா புரியலியா என்ன இருக்கேன்னு உனக்கு புரியலையா உனக்கு நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னு நினைக்கிற உன்ன பத்தி இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் நீ யாருன்னு இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்த என்றவர் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவருக்கு எதிரே கைகளை கட்டி நின்றார்

பண்ணல காரணம் ஃபேமிலி அவ்வளவு பணக்காரங்களா இல்ல இரண்டாவது என்னோட தோற்றமும் உனக்கு பிடிக்கல அதே நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கெரியர்ல வளர ஆரம்பிச்ச அதுக்கப்புறம் நீ எத்தனை பொண்ணுங்களை தேடி போனேன்னு நான் சொல்லவா இந்த பொண்ணை மாதிரி எத்தனை ஹோஸ்ட் உன் வாழ்க்கையில இருந்தாங்கன்னு நான் கணக்கெடுத்து இப்ப உனக்கு சொல்லவா இது எல்லாம் தெரிஞ்சும் போனா போகுது போனா போகுதுன்னு நீ என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த நேரத்துல உன்னோட கெரியர்ல பிரச்சனை இருந்துச்சு அதுல இருந்து உன்ன காப்பாத்திக்கிறதுக்காகவும் நீ தப்பிக்கிறதுக்காகவும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி முடியாத மனைவிய பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு போர்வைக்குள்ள உன்னை நீ காமிச்சிக்க ஆரம்பிச்ச உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காட்சி பொருள் யாராவது இருந்தாங்கன்னா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அப்படியே நடிப்ப உருகுவ அத பார்க்கிற எல்லாரும் உன்னை நம்பிடுவாங்க ஆனா யாரும் இல்லாதப்போ உன்னோட உண்மையான ரூபத்தை பார்த்து நான் மட்டும் எத்தனை முறை நீ என்ன அடிச்சிருக்க எத்தனை முறை இருக்க உனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னன்னு தெரியுமா இல்ல தெரியாமலேயே என்கிட்ட அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கியா நீ எவ்வளவு பொண்ணுங்களுக்கு பணம் கொடுத்தன்னு எனக்கு தெரியும் அவங்க உன் ஆசைக்கு என்னங்கன காரணத்துக்காக நீ பணத்தை வாரி இதுக்கு மேல உன் கூட வாழறது விட கேவலம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் டைவர்ஸ் கேட்டேன் ஆனா எங்க நான் டைவர்ஸ் கேட்டா எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு என் அதையும் பண்ண விடாம பத்தாததுக்கு என் பையனை வெளிநாட்டுல படிக்க வைக்கிற மாதிரி அனுப்பிட்டு நான் இங்க ஏதாவது தப்பு பண்ணனா என் பையனை இனிமே பார்க்க முடியாத மாதிரி செஞ்சிருவேன்னு என்ன மிரட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தியவர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ரெக்கார்டிங்ல இருந்த எல்லாமே சொல்லுவ பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அந்த சின்ன பொண்ணு மேல பழி போடணும்னு நினைக்கிறியா அந்த பொண்ணு வாட்ச்ல இருக்கிறது உன்னோட குரல் தான்னு நான் செத்தா கூட உன்னோட குரலை என்னால மறக்க முடியாது நான் சொல்றேன் அதுல இருக்கிறது உன்னோட குரல் தான் அந்த பொண்ணு அதை எங்கயும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரல இங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா உனக்கு அந்த பொண்ணோட அழக பார்த்த உடனே ஆசை வந்திருக்கும் அவளை அடையணும்னு நினைச்சிருப்ப அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா அதனால எல்லாரும் அவளை தப்பான பொண்ணா காமிக்கணும்னு நினைக்கிற அவ வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ண இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு காலமும் என்னால அனுமதிக்க முடியாது நீ இந்த ஒரு தப்பு மட்டும் செய்யாம இருந்திருந்தனா இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இவங்க எல்லாம் உன்ன ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே தோற்றத்துல நீ இருந்திருக்கலாம் ஆனா எப்ப நீ இப்படி ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சிட்டியோ அதுக்கு மேலேயோ எல்லாரும் முன்னாடி நீ யாருன்னு காட்டாம என்னால இருக்க முடியாது அதான் நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போதுமா என்று அடக்கப்பட்ட ஆதங்கத்தோடு கேட்ட மனைவியை கொலைவெறியோடு பார்த்து கொண்டு நின்றான் வேந்தன் அதே கொலை வெறியோடு லத்தாவின் அருகே நெருங்கி நின்ற வேந்தன் உனக்கும் பையனை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அவன் உனக்கு வேண்டாமா என்று கிசுகிசுப்பான குரலில் எச்சரிக்கை விடுக்க எளிதாக சிரித்த லதா இந்த உலகத்துல நீ மட்டும் கிடையாது சில நல்லவங்களும் இருக்காங்க எனக்கு என் பையனை பார்க்கணும்னா நிச்சயம் என்னால அவனை பார்க்க முடியும் அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படாது அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின உண்மை இந்நேரம் பையனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவனே கண்டிப்பா என்ன தேடி வந்துடுவான் அதனால இத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல என்று வேந்தனிடம் திமிராக கூறிவிட்டு லாயர் சார் என்று குரல் கொடுக்க அந்த மாநகரத்தின் மிகப்பெரிய லாயர் ஒருவர் முன்னால் வந்து நின்றார் நான் சொன்னது என்னாச்சு என்று லதா கேட்க எல்லா தயாரா இருக்கு மேடம் அது மட்டும் இல்லாம இப்போ இவரு இந்த பொண்ணு கிட்ட பேசின ரெக்கார்டிங்கோ இருக்கு அதனால இப்போ கேஸ் நம்ம பக்கம் ஈஸியா மூவ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சுலபமா டைவர்ஸ் வாங்கிடலாம் கூடவே இவரோட சொத்துக்கள்ல பாதி உங்களுக்கு தர வேண்டிய நிர்பந்தமும் வரும் நீங்க என் கூட வாங்க மேடம் இத பத்தி பொறுமையா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுங்க என்று கூற கை உஷ்டிகளை முறுக்கி ஆத்திரத்தோடு தன் மனைவியை பார்த்தான் வேந்தன் லதாவோ அவரை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் வாங்க சார் போலாம் என்று அந்த லாயரோடு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் அவர் சென்றுவிட்ட அடுத்த நொடி பத்திரிகையாளர்கள் அனைவரும் வேந்தனை சூழ்ந்து நின்றனர் ஹேமாவை பற்றி அவர்கள் பேசியதை விட அவளை பார்த்தவர்கள் கேட்ட கேள்விகளை விட வேந்தனும் மிகவும் மோசமாக கேட்க ஆரம்பித்தனர் அதிலும் ஒரு பத்திரிகையாளர் அவர் முகத்திற்கு நேராகவே கேமராவையும் மைக்கையும் நீட்டி நீ இவ்ளோ மோசமானவனா இருப்பேன்னு நாங்க யாருமே நினைக்கவே இல்ல உன்னை போய் நம்பி இருக்கோம் பாரு அதுவும் இந்த பொண்ணு சொல்றத கூட நம்பாம நீ சொல்றத நம்பினோம் எந்த ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டா இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இருந்தும் நாங்க எல்லாரும் உன்னை நம்பினோம் பாரு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று சரமாரியாக கத்த வேந்தன் மனதில் சிவரஞ்சினியை நினைத்து புயலை வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தன்னிடம் கூறாமல் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டு தன்னை அதில் சிக்க வைத்து விட்டாளே என்று சிவரஞ்சனி மீது ஆதரத்தை வளர்த்து கொண்டார் சற்று முன்பு வரை ஹேமாவின் மீதுதான் தவறு என்று அவளை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த அனைவரும் இப்பொழுது தலைகீழாக மாறி வேந்தனை சராமாரியாக கேள்விகளால் தொலைத்துக் கொண்டிருந்தனர் வேந்தனும் அவர்களிடம் மீண்டும் வேறு ஏதோ சொல்ல முயற்சி செய்தார் ஆனால் யாருமே அதை காது கொடுத்து கூட கேட்க தயாராகவே இல்லை போல அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பித்து சென்றுவிட வேண்டும் என்று கூட முயற்சி செய்து பார்த்து விட்டான் ஆனால் அதற்கும் வழி இல்லாமல் போனதுதான் விதியோ என்னவோ அவனை திட்டிக் கொண்டிருந்தாலும் சிலர் ஹேமாவின் பக்கம் திரும்பி எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் நாங்க நீங்க சொல்றது கொஞ்சமாச்சும் நம்பி இருக்கணும் இவர் மேல இருந்த அபரிவிதமான நம்பிக்கையில நீங்க சொல்றது எதையுமே நாங்க காது கொடுத்து கூட கேட்கல அது எங்க தப்புதான் என்று மன்னிப்பு கேட்டனர் பிறகு செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்கும் பெண் ஒருத்தி இந்த பிரச்சினைக்கும் ஏமாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முழுக்க முழுக்க வேந்தனின் சதியால் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் பிரபல தொகுப்பாளரின் ஏமா அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவரது மனைவியை கூறியிருக்க ஏமாவின் மீது எந்த தவறும் இல்லை என்று இங்கிருக்கும் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று செய்தியையும் அறிவித்தாள் எத்தனையோ பெண்கள் தன் ஆசை இணங்க அடுத்த நொடியே இருந்த வேந்தன் ஒரு சிறு பெண்ணால் தான் இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதே நேரம் அனைவர் முன்னிலையிலும் தோல் உரிக்கப்படுவோம் என்று நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார் சிவரஞ்சனி ஹேமாவிற்கு பக்கபலமாக யாரும் இல்லை என்று கூறினாலே அவளை என்ன செய்தாலும் யாரும் வரமாட்டார்கள் என்று அவள் சொன்னதை வைத்துதானே தான் இவ்வளவும் செய்தார் வேந்தன் அப்படி இருக்க தன் மனைவியே எப்படி தனக்கு எதிராக இப்படி அனைவர் முன்னிலையிலும் உண்மையை போட்டு உடைத்தாள் என்று புரியாமல் போனாலும் இவை அனைத்திற்கும் சிவரஞ்சனிதான் காரணம் என்று அவள் மீது ஆத்திரம் வந்தது பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்த பிறகு ஹேமாவை கைதாங்கலாக அழைத்து சென்றாள் அர்ச்சனா அவளை ஒரு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு மிதமான சூட்டில் நீரை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை குடித்த பிறகுதான் ஹேமாவிற்கு சற்று நிதானமானது போல் தெரிந்தது ஒரு அரை மணி நேரம் ஓய்வுக்கு பிறகு அவள் கை கால்கள் எல்லாம் மீண்டும் நன்றாக செயல்பட்டது உடலில் இருந்த அசாதாரணமான அயற்சி எல்லாம் குறைந்து போனது தான் அமர்ந்திருந்த நாற்காலியின் பின்னால் சாய்ந்து அமர்ந்து ஹேமாவின் மனம் பல கேள்விகளுக்குள் அலைந்து கொண்டிருந்தது ஒருவேளை வேந்தனின் மனைவி லதா இங்கு வராமல் போயிருந்தால் வந்தவர் தனக்காக பேசாமல் வேந்தனுக்காக பேசியிருந்தால் தன் நிலை என்ன ஆகியிருக்கும் இன்றோடு தனது மொத்த வாழ்க்கையும் அழிந்து இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே சரியான நேரத்தில் லதா வந்ததுதான் தன்னை காப்பாற்ற இருக்கிறார் அவளுக்கு எந்த ஐயமும் இல்லை ஆனால் அதே நேரம் இதற்கு பின்னால் வேறு யாரோ இருக்கிறார் லதா எப்படி இங்கு வர முடியும் அதுவும் தன் கணவரை எதிர்த்து எவ்வாறு அவர் பேசினார் அதற்கான தைரியம் அவளுக்கு எங்கிருந்து வந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு முறை ஆபத்தில் அவள் சிக்கும் பொழுதும் தப்பிக்க முடியாமல் அவள் மாட்டிக்கொள்ளும் பொழுதும் கௌதம் மட்டுமே அவளை காப்பாற்ற இருக்கிறான் அவன் மட்டும்தான் எப்பொழுதும் அவளுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறான் ஏனோ என்று தன்னை காப்பாற்றியது யார் என்று யோசித்த ஹேமாவின் மனக்கண்ணில் வந்து போனதை கௌதமின் முகம் மட்டுமே ஒருவேளை இன்று அவன்தான் தனக்கு உதவி செய்திருப்பானோ ஆனால் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க அக்கா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா வேற ஏதாவது என்று கேட்ட அர்ச்சனாவின் குரல் தன் நினைவுகளில் இருந்து வெளியே வந்த ஹேமா இல்ல என்பது போல ஆட்டி நான் நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்ல சரிங்கக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம போலாமா வாங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் என்று அழைக்க சரி என்று தலையாட்டி ஹேமா மெல்ல அவளோடு நடந்து கிளம்பினாள் இங்கு இன்னொரு பக்கம் தனது அறையில் அமர்ந்திருந்த சிவரஞ்சனியிடம் ஓடி வந்து அவளது அசிஸ்டன்ட் பெண்மணி அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல மேடம் ஆனா வேந்தன் இருக்காங்க அது மட்டும் நான் பார்த்தேன் என்று கூறினாள் அவள் கூறியது புரியாமல் வெளித்த சிவரஞ்சினி யாரு யார் அவரை சுத்தி இருக்கா எதுக்கு அவரை திட்டாங்க என்று கேட்க அவங்க எல்லாம் பாக்க ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு மேடம் ஆனா அவங்க எதுக்காக அங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல என்று கூறிய நொடி புரிந்துவிட்டது யாரோ ஹேமாவிற்கு எதிராக பத்திரிகையாளர்களை வர வைத்து இருக்கிறார் என்பது அது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கும் வரை சிவரஞ்சனியின் கையில் ஒரு காபி கப்பை கொடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த காவியா தான் உங்களை வர சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கதான் நின்னுட்டு இருக்கா ஆனா எதுக்காகன்னு தெரியல காவியாவும் ரேணுவுடைய கையால் தான் என்பது சிவரஞ்சனிக்கு நன்றாகவே தெரியும் தன்னிடம் கூறியது மட்டும் இல்லாமல் காவியாவிடமும் ஒரு திட்டத்தை ரேணு போட்டு கொடுத்திருக்கிறாள் இந்த ரேணுவால் மட்டும் எவ்வாறு இதெல்லாம் செய்ய எங்கே இருந்தாலும் கூட அங்கிருந்து கொண்டே இங்கு ஹேமாவின் வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறாளே என்று சிவரஞ்சனி நினைத்துக் கொண்டிருக்க அப்பொழுது அங்கு நடந்த அனைத்தையும் அவரிடம் வந்து கூறினாள் சிவரஞ்சனியின் இன்னொரு கையால் அதையெல்லாம் கேட்ட சிவரஞ்சினி ஆச்சரியமாக அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு இந்த ஏமாக்கு எதிரா என்ன திட்டம் போட்டாலும் கடைசில அதுல இருந்து சுலபமா தப்பிச்சு போயிடுறான் அதே நேரம் அவளுக்கு எதிரியா யார் திட்டம் போடுறாங்களோ அவங்களே அதுல மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு நேத்துன்னு இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு எதிரா யார் எது பண்ணாலும் இதுதான் நடக்குது இனிமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சிவரஞ்சனி சொல்லி முடிக்க மேடம் டைம் ஆயிடுச்சு நம்ம போலாம் என்று அவளை அழைத்தாள் அந்த அசிஸ்டன்ட் பெண் ஆமா நேரம் ஆயிடுச்சு வாங்க போலாம் என்று சிவரஞ்சனி கிளம்ப பத்திரிகையாளர்களிடம் தப்பித்து ஓடி வந்த வேந்தன் கோபமாக அவர் முன்னே வந்து நின்றார் அவரை பார்த்தவுடன் தனது அசிஸ்டன்ட் அங்க இருந்து செல்லும்படி சைகை காண்பிக்க சிவரஞ்சனி அவருக்கு என்ன நடந்தது என்பதை புரிய வைக்க முயற்சி செய்தார் ஆனால் வேந்தனின் பார்வையும் சிவரஞ்சினியை கூறு போட அமைதியாக சார் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க என்று கூறி வந்த சிவரஞ்சனிக்கு கூட கை கால்கள் எல்லாம் முதறியது முதுகு தண்டு சில்லிட்டு போனது இன்னொரு புறம் அந்த அவார்ட் பங்கன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஏமா சத்தியன் மற்றும் அர்ச்சனாவோடு மூன்றாம் வரிசைகளில் அமர்ந்து விழாவை பார்த்துக் கொண்டிருந்தாள் பல அவார்டுகள் கொடுக்கப்பட்ட பிறகு அடுத்ததாக சிறந்த ஓஸ்டுக்கான அவார்டு வழங்கப்படும் என்று மேலே விழாவை தொகுப்பவர் கூறியவுடன் அனைவரும் கண்களும் ஏமாவை பார்த்து விட்டு மீண்டது நாம் அறுத்து கொடுக்க போற அவார்டு பெஸ்ட் ஓஸ்டுக்கான அவார்டு இந்த அவார்டு கொடுக்க போற பிரசன்டரை இப்போது நான் என்று கூற அவார்டை கொடுக்க நபரும் மேலே வந்து நின்றார் அதே நேரம் பின்னால் இருந்த பெரிய திரையில் இந்த பெஸ்ட் ஹோஸ்ட் அவார்டுக்கான நாமினேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேமா ஃப்ரம் என் சி டிவி என்று கூறி ஹேமாவின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டது அதே நேரம் இன்னும் சில ஹோஸ்டின் புகைப்படம் வந்து செல்ல அதற்கு பிறகு சிவரஞ்சனியின் புகைப்படமும் வந்தது அந்த நாமினேஷன் லிஸ்டில் இருப்பதிலேயே சிவரஞ்சனையின் பெயர் வந்தபோதுதான் அதிக கரகோஷங்கள் கேட்டது காரணம் சிவரஞ்சனி அத்தகைய பிரபலமான தொகுப்பாளினியாக இருந்தார் கனவுகள் நிஜமாக நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் சிவரஞ்சனியை காணாமல் தேடிவிட்டு சிவரஞ்சனி எங்க போனா இன்னும் என்ன பண்றது என்று காவ்யாவிடம் கேட்க காவ்யாவோ திரு திருவென ஒழித்தாள் அவளுக்கே தெரியாது ஏன் இன்னும் வரவில்லை என்று ஏதோ சொல்ல வந்தவள் சட்டன ஸ்டேஜில் இருந்து திரையை பார்த்து கண்களை அகல விரித்து விட்டு சார் அங்க பாருங்க சார் அங்க பாருங்க என்று தன் அருகே அமர்ந்திருந்த தயாரிப்பாளரை பிடித்து தள்ளினாள் அந்த பக்கம் பார்க்கும்படி அவரும் காவியாவின் செயலில் கடுப்பாகி என்ன பண்ணிட்டு நடந்துப்பியா என்று கத்திக்கொண்டே திரும்பியவர் தனது இல்லை ஆச்சரியத்தில் அப்படியே நிறுத்திவிட்டார் அவர் அங்கு திரையில் கண்ட காட்சியில் அங்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் வேந்தன் மற்றும் சிவரஞ்சனி இருவரும் வாஷ்ரூமில் ஓட்டிய படம் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்கு ஓடப்பட்டிருந்தது அனைவரின் கண்களும் அகல விரிந்தது சிவரஞ்சினியா இப்படி என்று அதே நேரம் அதில் இருக்கும் இன்னொரு நடுவராக இருக்கும் வேந்தன் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் தங்களுக்குள் இழிவாக பேச ஆரம்பித்தனர் இனிமே இந்த போறதே இல்ல இப்படி ஒரு மோசமான ஓஸ்டர் ஷோவை இனிமே யாருமே பார்க்க கூடாது என்ன பொண்ணு இவங்க என்று தயாரிப்பாளரின் காதப்படவே பேச அவருக்கும் நெருப்பை அள்ளி ஊற்றி விடுவது போல இருந்தது நன்றாக சென்று கொண்டிருக்கும் தனது நிகழ்ச்சி இந்த சிவரஞ்சனியால் இப்படி ஆகிவிட்டதோ என்று நிச்சயமாக இப்பொழுது இந்த படம் ஓடாமல் இருந்திருந்தால் சிவரஞ்சனை தான் அந்த சிறந்த ஓஸ்டுக்கான அவார்டை வாங்கி இருப்பாள் அதே நேரம் அவரது நிகழ்ச்சியும் பிரபலமாக இருக்கும் இவை அனைத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாள் சிவரஞ்சனை பீமா மற்றும் அர்ச்சனா இருவரும் கூட அதிர்ச்சியாகத்தான் அந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தனர் காரணம் அவர்கள் இதை செய்யவில்லை என்று இருவருக்கும் நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அர்ச்சனாவிற்கு அதை பார்ப்பதற்கே மிகவும் குஷியாக இருந்தது பத்து நொடிகளை ஓடியது அந்த காணொளி காட்சி இருந்தாலும் எழுந்து நின்று கைத்தட்டி தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் அளவிற்கு குஷியாக இருந்தால் அர்ச்சனா காரணம் செய்யாத தவறுக்காக தனது அக்காவை மாட்டிவிட பார்த்தாள் இப்பொழுது அவள் யார் என்பதை இங்கிருக்கும் அனைவரும் அவர்கள் கண்ணாலேயே பார்த்துவிட்டனர் என்ற மகிழ்ச்சி தான் அவளுக்கு ஈமாவும் அவளைப் போலவே மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தாள் அதே நேரம் அவளுக்கு குழப்பமும் அதிகமானது இதை யார் செய்திருப்பார் என்று சில நொடிகள் யோசித்தவளுக்கு கௌதமின் முகம்தான் மீண்டும் ஞாபகம் வந்தது காரணம் ஹேமாவை தவிர அப்பொழுது அந்த இடத்தில் இருந்தது கௌதம் மட்டுமே இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தது கௌதம் ஹேமா மட்டுமே அறிவார்கள் ஒருவேளை கௌதம் தான் அதை படம் பிடித்து இங்கு அதை ஒளிபரப்பி இருப்பானோ என்று தோன்றியது அவன் அனைத்தும் தனக்காகத்தான் செய்தானோ என்று நினைக்கும் போது கண்கள் கலங்க தனக்கு முன்வரிசையில் சிறிது இடைவெளி விட்டு அமர்ந்திருக்கும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா ஹேமா யோசித்துக் கொண்டிருந்த சிறந்த ஓஸ்டிற்கான அவார்டை பெறுபவர் ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஹேமா என்று அங்கிருந்த அனைத்து மைத்துகளிலும் சத்தமாக செல்லப்பட்டது அந்த நேரம் அனைத்து கேமராக்களும் ஏமாவின் பக்கம் திரும்ப ஏமாவின் குழப்பமும் ஏக்கமும் சூழ்ந்திருந்த முகம்தான் ஒளிபரப்பப்பட்டது அதை கௌதமும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தது அன்னை மகன் பிணைப்பு வாங்கி இருக்கிறோம் என்ற கூட இல்லாமல் கௌதம் நினைவிலேயே மூழ்கி இருந்த ஏமா குழப்பம் மேலோங்க அமர்ந்திருந்தாள் அவரது முகத்தை அங்கிருந்த அனைத்து கேமராக்களும் படம் பிடித்துக் கொண்டும் அங்கிருந்த பெரிய பெரிய திரைகளில் அவள் முகத்தை காட்டிக் கொண்டும் இருந்தனர் கௌதமும் குழம்பி போயிருந்தாள் அவள் முகத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவள் அப்படி இல்லை என்றால் ஆச்சரியம் என்று நினைத்தானோ என்னவோ முகத்தில் எந்த உணர்வும் காட்டவில்லை அவன் இங்கு விழாவை பார்க்க வந்தவர்கள் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் ரோகித் தர்ஷன் மற்றும் அஸ்வின் மூவரும் திடீரென்று சிவரஞ்சனி மற்றும் வேந்தனின் படம் அங்கு ஓட இருவரும் ஒரு சேர ரோஹித்தின் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டனர் அவனுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று கூட புரியவில்லை அவர்களாகவே கையை எடுப்பார்கள் என்று அமைதியாக கொண்டிருந்தான் ஆனால் திடீரென்று அந்த அவார்டு ஹேமாவிற்கு தான் என்று அறிவிக்கப்பட தர்ஷன் அஸ்வின் இருவரும் தாங்கள் எவ்வளவு பெரிய முக்கிய புள்ளி என்பதை எல்லாம் மறந்துவிட்டு ஹேமாவின் பெயரை சொல்லி கைத்தட்டி உற்சாகமாக கத்த ஆரம்பித்தனர் அந்த சத்தத்தில் தான் ரோஹித்துக்கும் புரிந்தது தன் அம்மா தான் பரிசை பெறப் போகிறார் என்று அதில் அவர்கள் இருவரையும் விட்டு விலகியவன் அந்த ஏறி நின்று அம்மா பெஸ்ட் பெஸ்ட் என்று கத்தி இருந்தான் அவன் அமர்ந்திருந்தவர்கள் அப்பொழுதுதான் திரும்பி ரோஹித்தின் முகத்தை பார்த்தனர் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தான் அப்பொழுதுதான் ஹேமாவிற்கும் அவனுக்குமான ஒற்றுமை கூட அவர்கள் உணர்ந்தனர் கூட்டத்தில் ஒரு பெண் அவள் அருகே இருந்த தன் தோழியிடம் அந்த பையனை பாரு எவ்வளவு அழகா இருக்கான் அங்க அவார்ட் வாங்குறாங்களே ஹேமா அவங்களோட பையனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்க அவங்கள மாதிரியே இருக்கான்ல எவ்வளவு கியூட் பாரு என்று சற்று தொலைவில் இருந்த ரோகித்தை செல்லம் கொஞ்ச அவள் தோழியோ ஐயோ அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்டி அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வரலாமா எனக்கு ஆசையா இருக்கு என்று கேட்டாள் ஏமா தான் அழகா எல்லாரும் நினைச்சோம் அப்படியே அவங்கள மாதிரியே அழகா இருக்கான் இப்பதான் தெரியுது ஏமா அந்த சர்ஜரி பண்ணல அழகாதான் இருக்காங்க அப்படி இருந்தா அவங்க பையனும் எப்படி இப்படி இருப்பான் என்று அது முக்கிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தது போல அவர்கள் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் பிறகு ரோகித்தோடு ஒரு புகைப்படம் எடுத்தாலாவது போதும் என்று நினைத்து இருவரும் ரோகித் அருகே சென்றனர் ஆனால் அவனுக்கு அரண் போல் இருபுறமும் அமர்ந்திருந்த தர்ஷன் மற்றும் அஸ்வின் இருவரும் அவர்களை அருகே கூட விடவில்லை ரோஹித்திடம் நெருங்க அப்பொழுதுதான் அழகிய ஆன்மகன் இருவரை மற்றவர்கள் கண்டனர் இனிக்கு என்ன நாள்னே தெரியலடி கண்ல பாக்குற எல்லாரும் அழகாகவே தெரியறாங்களே என்று தங்களுக்குள் பேசி மகிழ்ந்து கொண்டனர் அந்த பெண்கள் சில நொடிகள் கழித்த பிறகு உணர்வுக்கு வந்த ஹேமா நானா நானா அவார்டு வாங்கியிருக்க நிஜமாவா அர்ச்சனா அர்ச்சனா என்ன கிளிவைய இது கனவா நிஜமான்னு எனக்கு இன்னும் புரியல என்று அவள் கேட்க கனவில்லக்கா நிஜம்தான் என்று கூறியபடியே ஏமாவின் கையை நறுக்கென்று கிள்ளினாள் அர்ச்சனா ஏமாவின் இந்த சிறு பிள்ளைத்தனமான செயலும் அங்கிருந்த திரைகளில் காட்டப்பட அதுவரை சிவரஞ்சனியை திட்டிக் கொண்டிருந்த அனைவரும் அதை பார்த்து சட்டன சிரித்து விட்டனர் ஏமா எவ்வளவு இன்னசென்டா இருக்காங்க பாருங்களேன் ஏமா வி சப்போர்ட் யூ தான் இந்த அவார்ட் வாங்க தகுதியானவங்க என்று பல கரகோஷங்கள் எழுப்பி ஏமாவை மகிழ்வித்தனர் அதற்கு பிறகு ஹேமா எழுந்து நின்று தன்னுடைய நிகழ்ச்சியில் தன்னோடு வேலை பார்ப்பவர்கள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக அனைத்து தன் நன்றியை கூறியவள் தனது நீட்டிருந்த ஸ்கல்ஃபை இரு கைகளால் பிடித்தபடி நடந்து ஸ்டேஜில் ஏறி நின்றாள் அங்கிருந்த அனைவரும் ஹேமாவின் அந்த மெய்சிலிருக்கும் இருக்கும் அழகை கண்டு வியந்துதான் அமர்ந்திருந்தனர் கௌதம் மற்றும் ஷாலினியும் ஸ்டேஜிற்கு அருகே இருக்கும் வரிசையில் தான் அமர்ந்திருந்தனர் அவர்களை கடந்துதான் ஹேமா ஸ்டேஜிற்கு செல்ல வேண்டும் செல்வதற்கு முன் ஒரு நொடி கௌதமின் முகத்தை நின்று பார்த்தாள் அவனும் பார்த்தான் தான் ஆனால் அவன் மனதில் என்ன இருந்தது எதற்காக பார்த்தான் என்பதை அவன் ஒருவனே அறிவான் ஆனால் அவன்தான் தனக்கு உதவினான் இன்று நடந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தன்னை காப்பாற்றியது அவன்தான் என்பதில் ஹேமாவிற்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனாலே நன்றி கலந்த ஒரு பார்வையை அவன் மீது வீசிவிட்டு அங்கிருந்து சென்றாள் ஹேமா சிங்கப்பூரிலிருந்து இந்தியா வந்த பிறகு அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பின்னால் அவன் காலடி தடங்கள் கூடவே வருகிறதோ என்று கூட அவளுக்கு தோன்றியது அந்த அளவிற்கு தன்னை அவன் காத்து நிற்கிறான் ஆனால் ஒருமுறை கூட நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் அதற்காக இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவன் கேட்டதே இல்லை அவ்வளவு ஏன் இந்த உதவியை தான் செய்தான் என்பதை அவன் பல நேரங்களில் கூறியதில்லை அவளாக தானே புரிந்து கொள்கிறாள் என்ன மாதிரியான உறவு இவர்களுக்குள் இருக்கிறது என்பதை இவர்களாலே புரிந்து கொள்ள முடியாததுதான் விதியே இல்லை மனிதர்களால் செய்யப்பட்ட சதியோ இப்படி அனைத்திலும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தபோதும் தாங்கள் இருவரும் வாழ்வில் ஒன்று சேர முடியாது என்று ஏன் அந்த பிரம்மதேவன் விதியை எழுதி வைத்தார் என்று ஏமா நினைக்காத நொடியில்லை இவ்வளவு ஏன் இப்பொழுது அவள் நினைத்த மாதிரி கீழே விழுந்தால் கூட அனைவரும் விளக்கிவிட்டு முதலாளாக சென்று அவளை தாங்கி பிடித்து விடுவான் அப்படிப்பட்ட ஒருவன்தான் அவன் ஏமா மற்றும் கௌதம் அவர்களது உலகில் ஏதேதோ எண்ணங்கள் மிதது கொண்டிருக்க ஏமாவையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஷாலினி ஏமா நடந்து செல்லும் விதமும் அவள் அணிந்திருக்கும் மாடையும் அவள் முகத்தில் இருக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் அங்கிருக்கும் அனைவரையும் ஈர்த்தது என்றுதான் கூற வேண்டும் அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் ஏனும் பொறாமை ஏற்படவில்லை என்றாலும் சிறு வழி ஒன்று மனதை தாக்கியது ஒருவேளை அவள் மட்டும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் மனநல மருத்துவம் மணி சேர்க்கப்படாமல் இருந்தால் இன்று அவள் கூட இந்த விருதை வாங்கி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் எதை நினைத்து புலம்பி என்ன ஆக போகிறது இன்று ஹேமாதான் மிகப்பெரிய மின்னும் நட்சத்திரமாக அனைவரது முன்னிலையிலும் தென்படுவாள் அதில் எந்த ஐயமும் இல்லை என்றுதான் ஹேமாவின் மீது சில பல எண்ணங்கள் இருந்தாலும் இன்று அவள் அழகாக இருக்கிறாள் என்பதை ஷாலினியால் கூட மறுக்க முடியாது தானே இப்படி நினைக்கும் பொழுது கௌதம் என்ன நினைப்பான் என்று யோசித்தவள் தன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு மெல்ல திரும்பி கௌதம் முகத்தை பார்த்தாள் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை உணர்ச்சி துடைத்த முகத்தோடு அங்கு இருக்கும் ஸ்டேஜையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் என்று நினைத்த ஷாலினி அப்படியே அமர்ந்திருந்தாள் மேடையில் ஏறி நின்ற ஹேமா அனைவருக்கும் பொதுவாக வணக்கம் வைத்துவிட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதை கையில் வாங்கிக் கொண்டாள் அது சிறிது கனமாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கு மனம் நிறைவாக இருந்தது சில நொடிகள் கழித்து அவளிடம் மைக்கை நீட்டிய தொகுப்பாளினி அவளை சில வார்த்தைகள் பேசும்படி அழைத்தார் மைக்கை கையில் வாங்கிக் கொண்ட ஹேமா ஒருமுறை தன் முன்னால் இருக்கும் கூட்டத்தை பார்த்தாள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கோட் சூட்டுகளுடன் நீண்ட நீளமான ஆடைகளும் அணிந்து ஆண்கள் பெண்கள் என அனைவரும் அமர்ந்திருந்தனர் முதல் முறையாக இவ்வளவு பெரிய ஸ்டேஜில் அவள் நிற்கிறாள் சிறிது நடுக்கம் இருந்தாலும் அதைவிட உற்சாகமும் அதிகமாக இருந்தது இந்த நொடி அவளுக்கு ரோஹித்தை பார்க்க வேண்டும் என்பது போல இருக்க வேகமாக பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றி தேடினாள் ஆனால் அவளால் ரோகித்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நிச்சயமாக எங்கு ஒரு பக்கம் அமர்ந்து தன்னைத்தான் பார்த்து கொண்டிருப்பான் என்பதில் அவளுக்கு எந்த ஐயமும் இல்லை ரோகித்தை தேடியவள் பார்வை அங்கும் இங்கும் அலைந்து இருப்பதில் கௌதம் முகத்தில் வந்து நிலைத்தது அவன் தான் முன்னாள் வரிசையிலேயே அமர்ந்திருக்கிறானே சற்று தொலைவில் இருந்தாலும் முகம் அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது பிறகு தன்னோடு ஜெயிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில் வேலை பார்ப்பவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு பெரிதாக ஒரு புன்னகையை கொடுத்துவிட்டு சத்யா சார் அப்புறம் ஜெயிக்க போவது யாரு நிகழ்ச்சியோட ப்ரொடியூசர் சார் இவங்க எல்லாருக்கும் நான் எப்பவுமே ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் அவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம என் கூட அந்த ஷோல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த அவார்ட்ல பங்கு இருக்கு அவங்க இல்லனா இது நடந்திருக்காது என்று சிரித்த முகமாக கூறியவள் தன் பார்வையை கீழே தாழ்த்தி இன்னும் அதிகமாக சிரித்து இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு ஆளுக்குதான் அது என்னோட பையன் அவ எனக்கு கொடுத்த உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தான் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து என்ன ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணா மாத்துச்சு இன்னைக்கு என்னுடைய மொத்த திறமையை வெளிக்காட்டி நான் இவ்வளவு பெரிய அவார்ட் வாங்கி இருக்கேனா அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பையன் மட்டும்தான் நான் அவனுக்கு சொல்ல நினைக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அம்மா எப்பவும் தோற்று போக மாட்டேன் உனக்காக அம்மா கண்டிப்பா ஜெயிப்ப என்று கூறியவள் தன் கையில் இருந்த அந்த டிராஃபியில் முத்தம் வைத்தாள் அந்த இடமே கரகோஷங்களால் நிறைந்து போனது அடுத்த நொடி ஒற்றை தாயாக இருந்து குழந்தைகளை வளர்க்கும் யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று அனைவரும் முன்னிலையிலும் கூற மாட்டார்கள் அது தங்களின் எதிர்காலத்தை பாதித்து விடுமோ என்ற எண்ணத்தில் ஆனால் ஹேமா அப்படி இல்லை அனைவர் முன்னிலையிலும் தைரியமாக கூறிவிட்டாள் காரணம் ரோஹித்தானே அவளுக்கு எல்லாமே பட்டவனை பற்றி கூறுவதில் அவளுக்கு என்ன பயம் வந்துவிட போகிறது இன்னொரு பக்கம் பார்வையாளர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த ரோஹித்தின் கண்கள் கலங்கி போனது அதுவும் கொடுத்தது அவனுக்கு கொடுத்தது போல தோன்ற தன் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் முகத்தில் சிரிப்பு படர அம்மா சொந்தம் எங்களை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது என்று கத்தி உரக்க சொன்னான் ஆனால் அந்த கரகோஷங்களில் மத்தியில் அவன் குரல்தான் வெளியே கேட்காமல் போனது அந்த இடமே ஹேமா மற்றும் ரோஹித்தின் பிணைப்பை கண்டு ஆச்சரியத்தில் மிதந்து கொண்டிருந்தது இப்படி ஒரு அன்னை மகனா என்று ஆனால் இதில் கௌதமும் தான் இணைந்து இருக்கிறான் என்பதை ஏமா கௌதம் மற்றும் ரோஹித்தை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எபிசோட் மனோஜ் மீரா ஹேமா பரிசு வாங்கியதில் அனைவரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி கொண்டிருந்த நேரடி ஒளிபரப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக குதளித்துக் கொண்டிருந்தாள் வாவ் என்னோட அவார்டு வாங்கிட்டா என்று அமர்ந்திருந்த சோஃபாவில் இருந்து குதித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது தான் வீடு வந்து சேர்ந்திருந்தான் அவளது அண்ணன் ராஜ்குமார் மருத்துவமனையில் அதிகம் வேலை பலு இருப்பதினால் பாதி நாட்கள் மிகவும் தாமதமாகவே வீடு வந்து சேர்கிறான் அவன் வந்ததை கூட கவனிக்காமல் வாவ் என்னோட ஹேமா எவ்வளவு அழகா இருக்கா இந்த ட்ரெஸ் நான் தான் செலக்ட் பண்ண ஐயோ ரொம்ப அழகா இருக்கா என்று மெய் மறந்து ஹேமாவை புகழ்ந்து கொண்டிருந்தாள் நான் மட்டும் பயனா பிறந்திருந்தா ஹேமாவையே கல்யாணம் பண்ணிருப்ப அவசரப்பட்டு பொண்ணா பிறந்துட்டேன் போல என்று அவள் சொல்லியதை கேட்டு மாரடைப்பு வராததுதான் குறை அவள் அண்ணனுக்கு சில நொடிகள் கழித்து அவன் வந்ததை கவனித்தவள் நீ எப்படி வந்த என்று கேட்டாள் நீதா என்ன பார்க்கவே இல்லையே என்று அவன் வடிவேல் பாணியில் கேட்க இல்லடா என்று தான் அமர்ந்திருந்த சோபாவில் இருந்து இறங்கி வந்து நீ இங்கேயே இரு நான் வெளியே போய் சூப்பரா ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வர நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வரமா அவார்டு போறோம் என்று கூறி வெளியே வந்தவள் பிரியாணி பரோட்டா என்று பல பார்சல்களை கட்டி கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவை அனைத்தையும் தன் அண்ணன் முன் கடை போல் விரித்து வைத்தவள் வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அவனோ அவளையும் அவள் வாங்கி வந்த உணவுகளையும் பார்த்துவிட்டு நீ இப்படியே இதெல்லாம் சாப்பிட்டுகிட்டே இருந்தனா அப்புறம் குண்டு பூசணிக்கா மாதிரி யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என்று அவன் கேட்க அவளை பார்த்த மீரா நீ கவலைப்பட வேண்டாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் கடைசி வரைக்கும் ஏன் நீ என்னை பாத்துக்க மாட்டியா என்று கூறிவிட்டு சாப்பிட தயாரானாள் அவளை முறைத்து பார்த்த ராஜ்குமார் ஹலோ மேடம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பண்ணிக்காம போங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறப்பா என்று அவன் அவளை சிறிதாக முறைத்து கொண்டே சொல்ல

இருவரும் சாப்பிட்டு முடிக்க அவள் அண்ணனோ வேலை இருப்பதாக கூறி தனது அறைக்குள் புகுந்து கொண்டான் இது எப்போதுமே நடப்பதுதான் வீட்டிற்கு வந்தவுடன் பத்து நிமிடங்கள் கூட அவளுடன் முழுமையாக செலவழிக்க மாட்டான் வேலை என்று ஓடிவிடுவான் இதெல்லாம் என்ன அவளுக்கு புதிதா என்று நினைத்தவள் தன் கைபேசியை எடுத்து ஹேமாவிற்கு குறுஞ்செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தாள் அப்பொழுது அவளது அலைபேசியில் அழைப்பு வர அதில் வந்த பெயரை கண்டு அதிர்ந்து போனாள் வேறு யாரும் இல்லை அதில் வந்தது மனோஜின் பெயர்தான் அன்று அத்தனை கலவரத்திற்குப் பிறகு அவனைப் பற்றி அவள் யோசிக்கவே இல்லை ஆனால் இன்று எதற்காக அவன் அழைத்திருக்கிறான் என்று புரியவும் இல்லை அழைப்பு அதுவாகவே துண்டித்து போகும் வரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் அவன் அழைக்காமல் இருக்க நிம்மதியாக உணர்ந்த அடுத்த நொடி அவனிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது நான் உனக்காக தான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ கீழே வரணும் நீ வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அதில் இருக்க மீராவின் முகம் மாறியது இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் இப்ப ஏன் இவன் என்ன பாக்கணும்னு சொல்றான் இவன் கிட்ட இருந்து எப்படி இன்னைக்கு தப்பிக்கிறது என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தாள் மீண்டும் குறுஞ்செய்தி வந்தது அஞ்சு நிமிஷத்துல ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்கு என்று இருந்தது அவள் அப்பொழுதும் அமைதியாகவே இருக்க இன்னும் சில நொடிகள் கழைத்து மூணு என்று மட்டும் வந்தது மீராவிற்கு நன்றாகவே தெரியும் அவன் நினைத்ததை செய்து முடித்தே தீருவேன் என்ற ரகம் இப்பொழுது அவள் கீழே செல்லவில்லை என்றால் அவன் மேலே வரவும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அவனை அண்ணன் பார்த்துவிட்டால் பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்தவள் வேக வேகமாக காலணிகளை மாட்டிக்கொண்டு ஓடினாள் ஐந்து தளங்களையும் படி வழியாகவே கடந்து ஓடி வந்தவள் மூச்சு வாங்க கீழே வந்தாள் அப்பொழுது தனது உயர் ரக காரில் கருப்பு நிற ஜாக்கெட் ஒன்றை அணிந்து வாகாக நின்று அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் மனோஜ் அவனை பார்த்து மெலிதாக முறைத்துக் கொண்டே அவன் எதிரே வந்து நின்றாள் மீரா இப்பொழுது அவள் ஹீல்ஸ் அணியாததாலோ என்னமோ அவள் தோள்பட்டை உயரம் மட்டுமே இருந்தாள் அவன் ஆடைகளை பார்க்க சட்டையில் மேல் பட்டனை போடாமல் கழட்டி விட்டிருந்தான் அதில் அவன் மார்பில் போட்டிருந்த டாட்டூ தெளிவாக தெரிந்தது போனாய் கத்துவது போல அதன் முகத்தை மட்டும் எடுத்து போட்டு இருந்தான் அதை பார்த்து முகத்தை சுழித்தவள் மீண்டும் அவன் முகத்தை பார்த்தாள் என்னதான் அவள் முன்னால் தன்னை தைரியமாக காட்டிக்கொள்ள அவள் முயற்சி செய்தாலும் அவளையும் மீறி பயம் அப்பட்டமாக அவள் முகத்தில் பிரதிபலித்தது அதற்கு என்ன காரணம் என்பதை அவள் ஒருத்தி மட்டுமே அறிவாள் தனது கைகடிகாரத்தை சரியாக மாட்டிக்கொண்டே அதை பார்த்தவன் உனக்கு நான் அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்த நீ ஆனா ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருக்கதானே என்று திமிராக கேட்டான் நீ மெசேஜ் அனுப்பின உடனே நான் படிக்கட்டிலிருந்து இருந்து வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கேன் இன்னும் உனக்காக நான் வேற என்ன பண்ணனும் மேல இருந்து குதிச்சா வர முடியும் திமிராக என்று கேட்டாலும் கால்கள் நடுங்குவதை அவளால் தடுக்க முடியவில்லை அதுவரை மெலிதாக முறைத்துக் கொண்டிருந்த மனோஜின் பார்வை அவள் மீது அப்பட்டமாக படிந்தது எத்தனை நாட்களுக்கு பிறகு அவளை காண வந்திருக்கிறான் ஆனால் அவள் முகத்தில் மகிழ்ச்சியோ இல்லை அவனை பார்க்கும் போதும் உற்சாகமோ இல்லை அதற்கு பதிலாக அருவறுப்பும் கோபம் மட்டுமே இருந்தது ஒருவேளை மற்றவர்களோடு அவள் எப்படி பழகுகிறாள் என்பதை அவன் பார்க்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் இவள் குணமே இப்படிதான் போல என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருப்பான் ஆனால் வருணிடம் அவள் எவ்வளவு மென்மையாக பேசுகிறாள் எவ்வளவு வெகுளியாக தன்னை காண்பித்துக் கொள்கிறாள் என்பதையெல்லாம் அவன் பார்த்துக்கொண்டேதானே இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அவள் குணமே இதுதான் என்பதை அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவளையே உரித்து விழித்து பார்த்து கொண்டு நின்றான் என்னையா ஏமாத்த முயற்சி செய்ற என்பது போல இருந்தது அவனது பார்வை அவனது பார்வை அவனது பேச்சு அனைத்தும் உள்ளுக்குள் நடுங்க ஆனால் அவ்வளவு காட்டியபடியேதான் நின்றாள் அவளது கண்ணங்களை என்ன அடிச்சிருக்க உன்னால நான் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க உன்னாலதான எனக்கு அடிபட்டுச்சு ஏன் உன்னால வந்து என்ன பார்க்க முடியாதா அவ்வளவு இதே இல்லாதவளா நீ என்று அவன் ஆக்ரோஷமாக கேட்க அவனது நெருக்கமும் சொல்லன்னா பயத்தை கொடுத்தது அவளுக்கு அவனை விட்டு விலகவும் முடியவில்லை அவனை விலக்கி தள்ளவும் முடியவில்லை இதயமே எங்கு தப்பாக துடிக்க பயத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவன் கடந்த காலத்தில் அவளுக்கு செய்த அனைத்தும் ஒரு நொடி கண்முன் வந்து போனது அப்படிப்பட்ட ஒருவனை நான் எதற்காக வந்து மருத்துவமனையில் சந்திக்க வேண்டும் என்றுதான் அவள் நினைத்தாள் ஒருவேளை அவன் மரணித்திருந்தால் கூட அவள் கவலைப்பட்டு இருக்க மாட்டாளோ என்னவோ அவள் மன ஓட்டங்களை அவள் முகத்தில் வழியே தெளிவாக படித்து விட்டான் மனோஜ் மேலும் அவள் கண்களில் தெரிந்த அந்த அருவறுப்பு அவனுக்கு இன்னும் கோபத்தை கொடுக்க கன்னத்தை பற்றியிருந்த கை கொண்டு அவள் இடைப்பற்றை தூக்கி அவன் தான் காருக்குள் வீசியிருந்தான் என்னது என அறிந்து காரை விட்டு இறங்க அவள் முயற்சி செய்யும் முன்னரே கார் சீரி தொடங்கியிருந்தது வேகம் என்றால் வேகம் அப்படி ஒரு வேகம் அவளையும் மீறி மீராவின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆராய் பெருக அவனும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவே இல்லை அவன் உள்ளே தள்ளிய வேகத்தில் அவள் சரியாக அமராமல் இருந்திருக்க அவனும் அதை பொருட்படுத்தாமல் காரை வேகமாக ஓட்டியதில் மீராவின் நெற்றி முன்னால் இருந்த டேஷ்போர்டில் அடித்தது அதை கூட அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வலி உடனே அவனை பார்த்தவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது முடிந்தவரை அவனை மனதால் சபித்தவள் அதற்கு மேல் எப்படி அவனை தடுத்து நிறுத்த முடியும் என்று தெரிந்து கொண்டு ஒரு கையால் தன் நெற்றியை பற்றி கொண்டு இன்னொரு கையால் சீட் பெல்ட்டை இழுத்து அணிந்திருந்தாள் அவனும் இது மட்டும் இல்லை இன்னும் இருக்கிறது என்பது போல மேலே இருக்கும் கூரையையும் திறந்து விட்டான் ஊசி போல அடிக்கும் காத்து அவள் முகத்தை தொட்டு மீள முடியெல்லாம் பறக்கத் தொடங்கியது அவளால் தன் முன் இருக்கிறது என்பதை கூட பார்க்க முடியவில்லை அந்த கோபத்திலேயே மனோஜ் முதல்ல வண்டி நிறுத்த போறியா இல்லையா என்று அவள் கத்த அவன் கண்டுகொள்ளவே இல்லை சிறிது முடியை விளக்கிவிட்டு முன்னால் இருப்பதை பார்க்க அவள் முயற்சி செய்ய கார் சிட்டியை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தது அது அவளுக்கு இதயம் படபடக்க செய்ய மனோஜ் பிளீஸ் வண்டியை நிறுத்து என்று கத்தினாள் ஆனால் அவனும் இன்னும் இன்னும் வேகமாகத்தான் ஓட்டினான் அவள் ஒவ்வொரு முறை கத்தும் பொழுதும் வேகம் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது முடியை விலக்கிவிட்டு முழுவதுமாக முன்னால் இருப்பதை பார்க்க அவன் ஒரு மலை மீது காரை செலுத்திக் கொண்டிருந்தான் அவன் செல்லும் வேகத்திற்கு இப்படியே சென்றால் மலையிலிருந்து கார் கவிழ்ந்து கீழே விழுந்து இருவரும் இறக்க வேண்டியதுதான் என்பது நன்றாக தெரிய இவன் இன்னைக்கு என்ன கொல்லாம விடமாட்டான் மாட்டான் போலையே என்று அதிர்ந்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மீரா அவளுக்கு இதயம் வெளியே வந்து விழாத குறைதான் மனோஜ் பிளீஸ் காரை நிறுத்து நீ இப்படியே போனீனா நம்ம ரெண்டு பேரும் கீழே விழுந்து செத்துருவோம் காரை நிறுத்து என்று அவள் கத்த அதையெல்லாம் காதில் விழுந்ததோ என்னவோ இன்னும் அதிகமாக தான் வேகத்தை கூட்டி மீது ஏறினான் மனோஜ் மனோஜ் பிளீஸ் எனக்கு புரியுது தப்பு என் மலைதான் நான் ஒன்னு அடிச்சிருக்க கூடாது நீ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் உன வந்து பார்க்காம இருந்தது தப்பு தான் இதுக்கு அப்புறம் உன எப்பவுமே அடிக்க மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வண்டியை நிறுத்து ஆக்ரோஷமாக அவள் கத்த சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தி இருந்தான் மனோஜ் எபிசோட் ஒன் நைன்டி சிக்ஸ் கோவம் கலந்த காதல் மனோஜ் கோபத்தில் கண்முன் தெரியாமல் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்க மீரா உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் நிச்சயம் என்று இவன் தன்னை கொல்லாமல் விடமாட்டான் என்று அவனை சரமாரியாக மனதில் திட்டியவள் ஒரு நிலைக்கு மேல் அவனை நிலைப்படுத்த முடியவில்லை அவளால் அதனால் மனோஜ் ப்ளீஸ் எல்லா தப்பும் என்னோடது தான் நான் வந்து உன்னை ஹாஸ்பிடல்ல பாத்துக்கணும் தான் அது என் தப்பு நான் வராம இருந்தது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோ உன் கால்ல கூட விழற தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ நான் நிச்சயம் உன்னை மறுபடியும் காயப்படுத்த மாட்டேன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று அவள் கத்தி கூறிய பிறகு சடன் பிரேக் போட்டு அந்த காரை நிறுத்தினான் அதுவும் மலை உச்சியில் ஒரு நொடி தவறி இருந்தால் கூட வண்டி கீழே விழுந்து இருந்திருக்கும் இருவரும் பரலோகம் சென்று இருப்பார்கள் அது நடக்காமல் காத்து விட்டான் அதுவரை சந்தோஷம் என்று நினைத்து கொண்டாள் மீரா சில நிமிடங்கள் கடக்க இருவரும் அமைதியாகவே இருந்தனர் அவனது இந்த அசாதாரண அமைதி வேறு அவளுக்கு வேறுவிதமாக விதமாக பயத்தை கொடுக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அவள் மேல் வைத்திருக்கும் கோபத்தை விட மீராவிற்கு தான் கட்டுக்கடங்காமல் அவன் மீது கோபம் இருக்கிறது ஆனால் இருவரும் காட்டும் வழி என்பது வேறு வேறாக இருக்கிறது அவன் கோபத்தை பார்த்து பயந்து நடுங்குபவள் தன் கோபத்தை எப்படி அவனிடம் காட்ட முடியும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் பெண்கள் யாரும் இதுவரை அவனிடம் கோபமாக பேசியிருக்கிறார்களா என்று கேட்டால் கூட இல்லை என்றுதான் கூறுவான் அப்படிப்பட்ட அவனை ஒரு முறை அல்ல இருமுறை இல்ல அடுத்திருக்கிறாள் மீரா அதற்கு அவன் காட்டும் கோபம் இப்படித்தானே இருக்க முடியும் நிச்சயம் இது வேறு பெண்ணாக இருந்திருந்தால் அவனும் வேறு விதமாக இருப்பானோ என்னவோ மீரா மட்டும் எப்பொழுதுமே அவனுக்கு ஸ்பெஷலாக தான் தெரிந்தாள் அவளை காரிலேயே விட்டுவிட்டு காரை விட்டு கீழே இறங்கியவன் அந்த மலையின் நுனியில் சென்று நின்று தன் பாக்கெட்டில் சிகரெட்டை பற்ற வைத்து வாயில் வைத்தான் எத்தனை நாள் ஆசையோ அவனுக்கு இப்படி மலை உச்சியில் நின்று புகைக்க வேண்டும் என்று இன்று மீராவின் மீது வைத்திருந்த கோவத்தால் அது நிறைவேறிவிட்டது அவனுக்கு எங்கே அந்த கார் கவிழ்ந்துவிடும் என்று பயந்தவள் அவன் பின்னே இறங்கி வெளியே வந்தவள் குனிந்து அப்பொழுதுதான் இழுத்து மூச்சை விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் அதற்கு பிறகு தான் இருக்கும் இடத்திலிருந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள் எத்தனை ரம்யமான காட்சி அது மலையின் உச்சியில் இருந்து கொண்டு மொத்த சென்னை மாநகரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மீரா ஒருவேளை இவன் இல்லாமல் வேறு யாராவது அவளுக்கு நெருக்கமானவர்களோ இல்லை ஏமாவோடு வந்திருந்தால் இந்த இடத்தை அவள் ரசித்திருக்கும் தோரணையே வேறாக இருந்திருக்கும் இவனோடு வந்துவிட்டு இந்த அழகை கூட ரசிக்க முடியாமல் போனது அவளை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன் உன்னை வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரல போ கார்ல பின்னாடி டென்ட் கட்டுற பேக் இருக்கும் அதை எடுத்துட்டு வா என்று கூறினான் அவனை அதிர்ந்து பார்த்தவள் நடுக்கத்தோடு நீ இங்கதான் தூங்க போறியா என்று கேட்க கண்களை சுருக்கியவளை பார்த்து விஷமமாக சிரித்தவன் ஏன் உனக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா வேற எங்கேயாவது தூங்கலாம்னு பிளான் வச்சிருக்கியா என்று கேட்க அவன் பார்த்த பார்வையிலும் கேட்ட விதத்திலும் மீராவிற்கு முதுகு தண்டு சொல்லிட்டது அவன் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு அவள் மட்டும் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று கூறி அவ்வளவுதான் சாமியாடி விடுவான் என்று நினைத்தவள் இல்ல வேற எந்த பிளானும் இல்ல என்று கூறி அவன் சொன்னது போலவே வண்டியிலிருந்து டென்ட்டை வெளியே எடுத்தாள் ஆனால் வெளியே எடுத்தவளுக்கு அது எப்படி டெண்டாக மாற்றுவது என்று தெரியவில்லை வெகு நேரம் அந்த கூடாரத்தோடு போராடி கொண்டேதான் இருந்தாள் தூரத்தில் நின்று சிகரெட்டை புகைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் கடுப்பாகி அவள் அருகே வந்தான் என்ன பண்ணிட்டு இருக்க நீ இது கூட உனக்கு பண்ண தெரியாதா எல்லாம் நானேதான் சரியான வேஸ்ட் நீ என்று கூறியவன் அவள் நெத்தியில் தட்டினான் அதில் அவனை கோபமாக முறைத்து பார்த்தவள் சற்று இடைவெளி விட்டு நகர்ந்து நின்று கொண்டாள் அவனும் அடுத்த சில வினாடிகளிலேயே அந்த டென்ட்டை அழகாக கூடாரமாக மாற்றி இருந்தான் அவன் திறமையை மெச்சிக்கொள்ளதான் வேண்டும் என்று மனதில் நினைத்தாலும் முகத்தில் சிறிது கூட அவள் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கூடாரத்தை அமைத்து முடித்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு என்ன வேடிக்கை வா என்று கூறினான் அவளோ ஏதோ நாயோ தன்னோடு எடுத்து வந்திருப்பான் இவனுக்கு எப்படி மனித சவகாசம் எல்லாம் இருக்க போகுது எப்படியும் தான் சேர்ந்து வாழ்வான் என்று மனதில் நினைத்து கொண்டே சென்றவள் அவன் காரில் இருந்த பெரிய கருப்பு நிற பையை கையில் தூக்கி கொண்டு வந்தாள் இவ்வளவு வெயிட்டா இருக்கு எரும மாடு என்று கொண்டே வர அந்த பையில் பாதையில் திறந்திருந்து ஒரு வழியாக தலையை நீட்டி அவளை பார்த்து அவன் ஆசையாய் வளர்க்கும் பைத்தன் பாம்பு <laughs> அதை கண்ட நொடி கைகள் நடுங்க கண்கள் விரிய ஆ <laughs> <laughs> என்று கத்திவிட்டாள் மீரா பாம்பை யாராவது வளர்ப்பு பிராணி என்று கூட்டி வருவார்களா இப்படி ஒரு காரியத்தை அல்லவா அந்த மனோஜ் செய்து கொண்டிருந்தான் தன்னை இந்த மலை உச்சிக்கு கொண்டு வந்து மரண பயத்தை காட்டுவதுதான் அவன் தனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்று மீரா நினைத்திருக்க இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து என்று அவன் சென்று கொண்டே இருக்கிறான் அவள் பயத்தில் கத்துவதை டென்டிற்குள் படுத்துக்கொண்டே தனது இரு கால்களை குறுக்கி கொண்டு கையில் ஒரு புல்லை வைத்து விளையாடியபடி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் மனோஜ்

நான் என் பட்ட உன்கிட்ட இருந்து எடுத்துடுறேன் ஆனா அதுக்கு பதிலா நான் என்ன கேட்டாலும் அதனே தரணும் ஓகேவா என்று கேட்க அவன் என்ன தன்னிடம் இதுவரை எதிர்பார்த்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்தவளுக்கு ஆத்திரமாக வந்தது அவனை பொறுத்தவரை மீரா தன்னோடு இருக்க வேண்டும் அவளை அடைய வேண்டும் என்பது மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் அவளது மனம் காயப்படுகிறது என்பதை அவன் சிந்திக்காமல் போனானோ இல்லை தெரிந்தும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைத்துக்கொண்டானோ கொண்டானோ என்று அவளுக்கு தான் புரியவில்லை கண்களில் ஆத்திரத்தோடு தன்னை பார்த்தவளை வைத்து அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று புரிந்து கொண்டவன் தன் வாயில் வைத்திருந்த புள்ளை துப்பி விட்டு ஓகே பட்டு நீ அவ கூட விளையாடு நான் உன்கிட்ட அப்புறமா பேசுற என்று கூறி மீண்டும் குப்புறப்படுத்திக் கொண்டான் அவனது அந்த வளர்ப்பு பிராணி பாம்பு மீராவையே குருகுருவென பார்க்க அவ்வளவு நடுங்கிக் கொண்டிருந்தாள் பிறகு ஒருவராக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த பாம்பை பார்த்தவள் இங்க பாரு பாம்பு உனக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா சொல்லு நீயும் நானும் ஏதாவது சண்டை போட்டோமா அப்புறம் எதுக்கு நீ என்ன கடிக்கணும்னு ஆசைப்படுற என்னோட ஸ்கின்ன பாரு ரொம்ப ரஃப்பா இருக்கு உன்னால என்ன சாப்பிட முடியாது நான் நல்லா இருக்க மாட்டேன் ஆனா உள்ள இருக்கால மனோஜ் அவன் சூப்பரா இருப்பான் நீயே அவன சாப்பிட கூடாது என்னை விட அவன் அழகாவும் இருக்கான் போ அவன போய் சாப்பிடு என்று மிகவும் மென்மையான குரலில் அதற்கு எடுத்து கூறி கொண்டிருந்தாள் மீரா உள்ளுக்குள் இருப்பவனுக்கு தன் மென்மையான குரல் கேட்காது என்ற தைரியத்தில் அவள் பேசிக் கொண்டிருக்க அவனுக்கோ பாம்பு விட கூர்மையான காதுகள் அவள் கூறிய அனைத்தையும் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டு முடித்து விட்டான் அதில் சிரித்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்து உனக்கு எவ்வளவு என்னோட பெட்டு கிட்ட என்னையே பத்தி சொல்லுவ அதையும் சாப்பிட சொல்லுவ முதல்ல உன் கதை எங்க முடிச்சாதான் எனக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று கூறியவன் தனது பாம்பை பார்த்து விசில் அடித்து பட்டு அவளை சாப்பிட்டு முடிச்சுடு நம்ம அப்புறமா வேற ஏதாவது சாப்பிடலாம் என்று கத்தினான் அவன் கூறியதெல்லாம் புரிந்ததோ இல்லையோ விசில் அடித்தவுடன் அவளை கொத்துவதற்கு தயாராகிவிட்டது அந்த பாம்பு மனோஜ் என்று நடுங்கிய குரலில் கத்தியவள் நீ எல்லாம் மனுஷனே இல்ல பிசாசு மிருகம் உனக்கெல்லாம் நல்ல சபை வராதுடா என்று கத்தியவள் அந்த பாம்பு நெருங்கியவுடன் அதை விட்டுவிட்டு சரி நீ என்ன சொன்னாலும் கேக்குற தயவு செஞ்சு இங்க வா இதை என்கிட்ட இருந்து எடு நீ என்ன சொன்னாலும் கேக்குற சத்தியமா வா என்று பயத்தில் இன்னும் இன்னும் கத்திவள் மயங்கி விழும் நிலைக்கு சென்று விட்டாள் பயத்தில் அவள் மயங்கியதை கண்டவன் மீண்டும் விசில் அடித்து அந்த பாம்பை அவளிடமிருந்து விலக்கி விட்டுவிட்டு அதன் தலையில் மெலிதாக தட்டி கொடுத்தவன் இந்த இடம் முழுக்க இன்னைக்கு உனக்குதான் சொந்தம் போ இரு இந்த மலை ஒழுக்கா என்ஜாய் பண்ணிட்டு வா நானும் மம்மியும் இங்க இருக்கும் சரியா என்று கூறி அனுப்பி வைக்க யாருக்கு யாரிடா மம்மி என்ற ரீதியில் அவனை பார்த்தாள் மீரா அந்த பாம்பு மலையில் உச்சியிலிருந்து கீழே இறங்கி செல்வதை பார்த்த நொடி அப்படியே நிற்க முடியாமல் சரிந்து விழப்போனாள் நொடி பொழுதில் அதை புரிந்து கொண்டவன் அவளை தன் கை வளைவில் தாங்கிக் கொண்டான் அவளை அறையத்தான் கைகள் துடித்தது ஆனால் ஏற்கனவே பயத்தில் நடுங்கியவள் இப்பொழுது மிகவும் பலவீனமாகவும் இருந்தால் கோபம் எல்லாம் சேர்ந்து அவளை இன்னும் இன்னும் சோர்வடைய செய்திருந்தது அதனால் அவனை அடிக்கவில்லை இருந்தும் அவனை அப்படியே விடுவதாய் என்று நினைத்தவள் அவன் கையை கடித்து வைக்க அருகே சென்றாள் ஆனால் சட்டன வேற ஏதோ நினைத்துவிட்டு கடிக்காமல் பின்னால் வந்து விட்டாள் அவள் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் பெரிதாக சிரித்து விட்டு ஏன் கடிக்கலையா கடிச்சுதான் பாரு என்றான் திமிராக அதில் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ற நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அப்புறம் ஏன் என்னையே சுத்தி சுத்தி வர நான் இல்லனாலும் உன்னை சுத்தி எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க அது உனக்கே தெரியும் நான் எந்த விதத்துல உனக்கு பிரச்சனையா இருக்கேன் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க என்று ஆதங்கமாக அவள் கேட்க அதற்கு அந்த மலையை அதிரும்படி சிரித்தான் மனோஜ் எபிசோட் ஒன் நைன்டி செவன் மனோஜின் இன்னொரு பரிமாணம் உனக்கு என்னதான் வேணும் எதுக்காக இப்படி என்ன தொந்தரவு பண்ற மீரா ஆதங்கம் தாங்காமல் கத்திவிட பெரிதாக அவளை பார்த்து சிரித்தவன் மெல்ல அவள் அருகே நெருங்கி நின்று அவள் காதின் அருகே குனிந்தான் மீராவிற்கோ அவன் சுவாசம் தன் மீது படும் போது நெருப்பை அள்ளி கொட்டியது போலதான் தோன்றியது அவன் கழுத்திற்கு கீழ் நின்று கொண்டே மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் அவனும் சிவந்திருந்த அவளது விழிகளில் தெரிந்த அருவறுப்பை பார்த்து இன்னும் பெரிதாக சிரித்துவிட்டு உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத கேட்டனா உனக்கே எல்லாம் புரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொண்ணு வேணா வேணான்னு விலகி போறாளோ அப்பதான் அவளை அடையணுன்ற வெறி அதிகமாகிட்டே இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல சாதாரணமாகவே பசங்கனாலே இப்படிதான் வேளை நீ ரொம்ப நல்ல பொண்ணா நான் கேக்குற எல்லாத்தையும் மறுக்காம அடம் பிடிக்காம நீ செஞ்சா எனக்கே உன்னை பார்க்க வெறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நானே உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா அப்படி நடக்க கூட வாய்ப்பு என்று கூறி அவளை இழுத்து கொண்டு மீண்டும் கூடாரத்திற்குள் சென்றான் அப்புறம் ஆரம்பிக்கலாமா என்று அவன் இருபொருள் பட கேட்க அவனை முறைத்து பார்த்தாள் மீரா அதில் அவளை மேலும் கீழும் பார்த்தவன் என்ன அப்ப எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இப்படி முறைக்கிற இப்ப மட்டும் நீ மறுபடியும் அடம் பிடிச்சா கண்டிப்பா உன ஒண்ணு பண்ண மாட்டேன் உன் அன்பு அண்ணன் வீட்டுலதானே இருக்கான் அவனை சும்மா விட மாட்டேன் இந்த மலையில இருந்து அவன கீழே தள்ளிவிட்டா அவன் உயிரோட இருக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா என்று அவளை பார்த்து யோசனையாக கேட்பது போல கேட்க ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது மீராவிற்கு மீராவிற்கு அவன் தன்னை இவ்வாறு மிரட்டுவதில் அவன் மீது இன்னும் இன்னும் கோபமும் அருவருப்பும் தான் கூடிக்கொண்டே போனது ஆனால் அதை அறியாத அவன் அவளை நெருங்கி அணைத்து இருந்தான் மேலும் அவன் சொடக்கு போடும் நேரத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் கொல்ல துணிந்தவன் என்பதையும் அவள் நன்றாகவே அறிவாள் அவனிடமிருந்து தப்பிப்பது இப்பொழுது இயலாத காரியம் என்றும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலோ என்னவோ அவன் இச்சைக்கு அடிபணிய நினைத்து விட்டாள் அனைத்தவனை மீரா விளக்காமல் இருக்க அவனும் அதை அவளது சம்மதமாக நினைத்துக்கொண்டு அவளை முழுது முழுவதுமாக தனது சொந்தமாக்கி கொண்டான் ஆனால் முழுவதும் அதில் மகிழ்ச்சியும் சுகமும் கண்டது அவன் ஒருமனை அமில ஆசிடை தன் மீது ஊற்றியது போலத்தான் ஒவ்வொரு நொடியும் அவனது தொடுகையை உணர்ந்து கொண்டிருந்தாள் மீரா அதை அவன் அறிந்த போதும் அவனுக்கு அது பெரிதாக தெரியவில்லையோ என்னவோ அவன் ஒருவனை அதை பற்றி அறிவான் இவனுக்கு பதிலாக இவனுக்கு அந்த பாம்பிடமே சிக்கியிருந்தால் கூட பரவாயில்லை என்று கூட தோன்றிவிட்டது அவளுக்கு அவனது இந்த செயலில் அனைத்தும் முடிந்த பிறகும் அவளை விட்டு விலகாமல் அணைத்து கொண்டே இருந்தவன் தன்னையும் மீறி மெலிதாக அவளிடம் இருந்து விலகிவிட அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அவனை விட்டு நகர்ந்து இடைவெளி விட்டு அமர்ந்தாள் தன்னை நினைத்து அவமானமாக உணர்ந்தவள் இந்த நொடியை இருந்துவிட்டால் கூட பரவாயில்லை என்று கூட நினைத்தாள் ஆனால் அப்பொழுதுதான் நினைவு வந்தது ஒவ்வொரு முறையும் அவன் தனது துப்பாக்கியை அவனது தலையணைக்கு அடியில் வைத்து விடுவான் என்று அதனால் மெதுவாக நகர்ந்தவள் அவனது கண்களைப் பார்த்து கொண்டே அது திறக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டவள் அந்த துப்பாக்கியை கையில் எடுத்தாள் அவன் வைத்திருக்கும் துப்பாக்கியானது புல்லட் ப்ரூஃப் ஆடைகளையை தாண்டி செல்லும் என்பதை அவளும் நன்றாக அறிவாள் அதனால் எப்படி இதில் சுட்டால் அவன் இதனுடைய நொடி இறந்து விடுவான் என்று தெரிந்தவள் அதை அவனுக்கு நேராக நீட்டி பிடித்தாள் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதல் முதலில் அவனை பார்த்ததில் ஆரம்பித்து அவன் செய்த அனைத்தையும் நினைத்து பார்த்தவள் வருணை எவ்வாறு அவன் தன்னிடம் இருந்து பிரித்தான் என்பதையும் நினைத்து பார்த்தால் அனைத்தும் அவள் கண்முன் காட்சி படங்களாக ஓட அவன் மீது சிறிதும் இரக்கம் என்பது வரவே இல்லை இந்த இடத்திலேயே அவனை கொன்று முடித்துவிட்டால் கூட அந்த ஆத்திரம் கரையாது என்று நினைத்தவள் துப்பாக்கியை அழுத்த தயாரானாள் ஆனால் அவன் நினைத்தது போல மனோஜ் உறங்கவில்லை கண்களை மூடி மட்டுமே படுத்திருந்தான் அவள் துப்பாக்கியை தன் கையில் எடுத்த நொடியே அவன் விழித்து விட்டான் இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக தூங்குவது போல நடித்துக் கொண்டிருக்கிறான் அவர் துப்பாக்கி தனக்கு நேராக நீட்டிக்கொண்டு நிற்பது கூட கண்களை திறக்காமலேயே அவனால் உணர முடிந்தது கண்டிப்பாக தன்னை கொல்லும் அளவிற்கு அவளுக்கு துணிவு இருக்கிறதா அந்த அளவிற்கு அவளுக்கு வெறுப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவே அமைதியாக இருந்தான் இதுவரை அவன் எவ்வளவோ தவறு செய்திருக்கிறான் எத்தனையோ பேரை கொன்றும் இருக்கிறான் ஆனால் அதையெல்லாம் அவன் பெரிதாக எடுத்துக்கொண்டது இல்லை ஆனால் இன்று அவள் தன்னை கொல்ல துணிந்திருக்கிறாள் என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் வலிக்கத்தான் செய்தது காரணம் அவள் தன்னை வெறுக்கிறாள் தன் மீது கோபமாக இருக்கிறாள் என்று மட்டுமே அவன் நினைத்திருந்தான் ஆனால் தான் உயிரோடு வாழவே கூடாது என்று அவள் நினைக்கிறாள் என்று அவன் எதிர்பார்த்தது இருக்கவில்லை இருந்தும் நீ மட்டும் என்ன கொல்லணும்னு நினைச்ச பாரு இந்த இடத்திலேயே உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன் என்று மனதில் நினைத்து கொண்டு படுத்து இருந்தான் இன்னொரு புறம் கைகள் நடுங்க அவனை பார்த்தவாறு துப்பாக்கியை பிடித்து நின்ற மீராவிற்கு அவனை கொல்ல தைரியம் வரவே இல்லை அவனை பார்த்து பயந்து நடுங்கியவளுக்கு எவ்வாறு அவனை கொல்லும் துணிவு வரும் ஆனால் அவனிடமிருந்து தப்பித்தாக வேண்டுமே வேறு வழி எதுவும் இல்லையே இப்பொழுது இங்கிருந்து சென்றுவிட்டாலும் மீண்டும் அவன் அவளை தேடி வருவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மீண்டும் தன்னை வற்புறுத்துவான் என்பதிலும் அவளுக்கு சந்தேகம் இல்லை அதனால் கண்களை இறுக்கமாக மூடி விட்டாள் அந்த துப்பாக்கியின் டிகரை அழுத்தியவள் அவன் மரணித்திருப்பான் என்று நினைத்து கண்களை திறக்காமல் அமைதியாகத்தான் இருந்தாள் ஆனால் ட்ரிகரின் சத்தம் மட்டுமே வந்தது அதிலிருந்து தோட்டா வெளியே வரும் சத்தம் வரவே இல்லை என்று நொடிகள் கடந்தே புரிய கண்களை சட்டென விழித்துப் பார்த்தாள் அப்பொழுது துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளியே செல்லவில்லை என்பதை அவளுக்கு புரிந்தது அதுல அதிர்ந்து அவனை பார்க்க கண்களை திறந்து அவளை பார்த்து கொண்டு படுத்திருந்தவன் மெல்ல தன் கைகளை உயர்த்தி அவள் முன் அதை விரித்து காண்பித்தான் இந்த துப்பாக்கியில் இருக்க வேண்டிய அனைத்து தோட்டாக்களும் அவன் கைகளில் இருந்தது அதை பார்த்து அவளுக்கு புரிந்துவிட்டது அவன் இத்தனை நேரமும் உறங்கவில்லை மேலும் துப்பாக்கியும் தோட்டாக்கள் அனைத்தையும் அவன் எடுத்து வைத்துக் கொண்டு தான் உறங்கியும் இருக்கிறான் என்பது ஆனால் இப்பொழுது மரண பயத்தில் இருக்க வேண்டியதுதான் என்பதும் அவரது தான் உரைக்க சட்டன படுத்திருந்தவன் எழுந்தவள் கழுத்தை பிடித்திருந்தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கொல்ல துணிஞ்சிருப்ப எங்கிருந்து வந்தது உனக்கு அவ்வளோ தைரியம் என்று அவள் கழுத்தை பிடிக்க அவளோ மூச்சுக்காக ஏங்க தொடங்கி இருந்தாள் சொல்லு உன்னதான கேட்கற நான் சாகணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா என்னை கொன்னுட்டு நீ நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சியா முதல்ல இன்னைக்கு உன்னை கொன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுதான் அடுத்த வேலையை செய்ய போறேன் என்று இன்னும் அவள் கழுத்தை நெரிக்க அவளோ மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டு தவித்தாள் எதிரில் அவள் மிகவும் மூச்சு வாங்குவதை உணர்ந்தவன் அவளை மெல்ல கீழே விட்டுவிட்டு அவள் கண்களில் வழிந்து ஓடிய கண்ணீரை தன் இதழ்கள் கொண்டு துடைத்தறிந்தான் அவளை ஓங்கி அறைந்து இருக்க அவளோ மயங்கி கீழே விழுந்து விட்டாள் ஏனோ விழுந்தவளை பார்த்தவனுக்கு அதுவரை இருந்த கோபம் அனைத்தும் பறந்துவிட அவளை மீண்டும் ஒழுங்காக படுக்க வைத்தவன் அவளை அனைத்தவாறு படுத்து நீ ஏன் இப்படி இருக்க ஏன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா நீ எதுக்காக என்னை எவ்வளவு கோபப்பட வைக்கிற உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்க நானும் எவ்வளவு முயற்சி பண்ற ஆனா நீ தான் ஒவ்வொரு முறையும் என்னை கோபப்படுத்திட்டே இருக்க தயவு செஞ்சு என்னை இன்னொரு முறை கோபப்படுத்தாத நீ கஷ்டப்படுறது என்னாலயும் பார்க்க முடியாது என்று கூறி மயக்கத்தில் இருக்கும் அவளுக்கு முத்தம் வைத்தான் இன்னொரு புறம் தனது வீட்டில் ரோகித்தோடு உறங்கிக் கொண்டிருந்த ஹேமாவின் கைபேசி விடாமல் அடித்துக்கொண்டே விழிகளைத் திறக்காமல் அதை தடவி எடுத்தாள் அவார்ட் பங்கன் முடிந்தவுடனே அங்கு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க அனைத்தையும் முடித்துவிட்டு காலை இரண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாள் வந்தவுடன் ரோகித்தும் அவளும் அப்படியே உறங்கி இருக்க இப்பொழுது அலைபேசி அடித்ததில் எழுந்து அதை எடுத்து காதில் வைத்தாள் அந்தபுறம் ராஜ்குமார் தான் அழைத்திருந்தான் இந்த நேரத்தில் எதற்காக ரோஹித்தை பற்றி ஏதாவது கூறுவதற்காகவா என்று நினைத்து அவள் கேட்க மீரா அவ எங்க போனான்னு தெரியல நான் வந்தது இருக்குன்னு உள்ள போயிட்டேன் வெளியில வந்து அவ இல்ல நானும் வெளிய போய் இருப்பான்னு நினைச்சேன் இன்னும் வரல என்று கூறு மொத்த தூக்கமும் கலையை எழுந்து அமர்ந்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த நேரத்தில் எங்கு சென்று இருப்பாள் என்று அண்ணா என்ன சொல்றீங்க அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா என்று ஹேமா அதெல்லாம் பல தடவை பண்ணிட்டேன்டா நாட் ரீச்சபிள்னு வருது அப்புறம் ஆஃப்னு வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தா ஒருவேளை உன்ன பார்க்க வந்திருப்பாளோன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த ஆனா இப்ப நீ பேசுறது பார்த்தா அவ உன்னையும் பார்க்க வரலையா என்று கேட்க ஹேமாவிற்கு பதட்டம் தொற்றி கொண்டது வெளியே எங்காச்சும் தான் நான் போயிருப்பா நீங்க பதட்டப்படாம இருங்க வந்துருவா நான் என்னன்னு பாக்குற சரியா என்று கூறி அவனை சில பக்கம் தேட சொல்லியவள் அழைப்பை துண்டித்துவிட்டு சிந்திக்க ஆரம்பித்தாள் மீராவை பற்றி சாதாரணமாக வெளியே செல்லும் போது எங்கு செல்கிறோம் என்று சொல்லாமல் செல்லும் ரகம் அல்ல மீரா எப்பொழுதும் எங்கு செல்கிறேன் என்று அனைவருக்கும் சொல்லிவிட்டு செல்வாள் இப்பொழுது மர்மமாக எங்கே சென்றாள் என்று யோசித்த அவளுக்கு சற்றன மனோஜ் நினைவுதான் வந்து சென்றது ஒருவேளை மீண்டும் மனோஜ் ஏதாவது செய்திருப்பானோ என்று நினைத்தவளுக்கு எப்படியாவது மனோஜிடம் பேசியாக வேண்டும் என்று தோன்ற அது எப்படி என்று தான் புரியவில்லை கௌதம் கிட்ட கண்டிப்பா மனோஜோட நம்பர் இருக்கும் அவர்கிட்ட பேசினா எப்படி மனோஜ் கிட்ட பேசிடலாம் மீராவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்று நினைத்தவள் அடுத்த நொடி எதுவும் யோசிக்காமல் கௌதமுக்கு அழைத்து விட்டாள் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றது ஷாலினி மீண்டும் மனோஜிடம் எப்படியாவது பேசியாக வேண்டும் அவனிடம் பேசினால்தான் மீராவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று முடிவெடுத்த ஹேமா எதையும் யோசிக்காமல் கௌதமிற்கு அழைத்து விட்டாள் காரணம் நிச்சயம் கௌதமிடம் மனோஜின் போன் நம்பர் அல்லது அவனை பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் என்று நினைத்துதான் அவனுக்கு அழைத்தாள் ஆனால் அந்த புறம் அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் ஹலோ இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி ஆனா எனக்கு மனோஜோட நம்பர் வேணும் அதை கேக்கதான் எனக்கு அதை கொஞ்சம் அனுப்ப முடியுமா என்று ஹேமா படபடவென பேச ஹலோ என்று ஷாலினியின் மெல்லிய குரல் கேட்ட உடனே தான் பிடித்திருந்த கைபேசியை இறுக்கமாக பற்றினாள் தான் எப்படி ஷாலினியும் அவனும் மனந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை மறந்தோம் எந்த யோசனையும் இல்லாமல் எப்படி கௌதமிற்கு அழைத்தோம் என்று தலையில் அடித்துக் கொண்டவள் அமைதியாக இருக்க ஷாலினி பேச ஆரம்பித்தாள் மிகவும் தனிந்த குரலில் அழைத்தவள் இனிமே இந்த மாதிரி கௌதமுக்கு போன் பண்ணாதீங்க அவருக்கு இன்னமும் உங்களதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் ஆனா நான் அவரை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி நீங்க அடிக்கடி அவருக்கு போன் பண்றதும் அவர்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா அவர் எப்படி உங்களை மறப்பாரு இது தப்புன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இது என்னோட ரொம்ப தாழ்மையான ரெக்வஸ்டா நீங்க எடுத்துக்கோங்க நான் உங்ககிட்ட இப்ப சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் என்று அவள் கூற ஹேமாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மேலும் தான் செய்ததற்கு காரணம் இருக்கிறது என்று எதை வைத்து அவள் கூறுவாள் அவள் மீராவிற்காக தான் அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இருந்தாலும் இப்பொழுது ஷாலினியை பொறுத்தவரை அவள் கௌதமிடம் பேச முயற்சிக்கிறாள் என்று தானே நினைத்திருப்பாள் தன்னைத்தானே தானே இப்படி இழிவுபடுத்திக் கொள்கிறோமோ என்று தோன்றியது ஹேமாவிற்கு அதனால் இனி என்ன ஆனாலும் கௌதமிற்கு அழைக்கவும் அவனிடம் பேசும் முயற்சிக்க கூடாது என்று தனக்கு தானே கூறி கொண்டவள் இனிமேல் இப்படி நடக்காது ரியலி சாரி என்ற ஒரே வார்த்தையில் அழைப்பை துண்டித்து விட்டாள் ஷாலினிக்கும் அதுவே போதுமானதாக இருக்க அவளும் அழைப்பை துண்டித்துக் கொண்டாள் ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் அதையே உறுத்து விழித்துக் கொண்டிருந்தாள் ஷாலினி ஏமாவிடம் இப்படி பணிந்து பேச வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லையே தான் ஆனாலும் இப்பொழுது எங்கே கௌதம் தன்னை விட்டு சென்று விடுவானோ என்று பயம் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேறு வழி தெரியவில்லை அவளுக்கு ஏமாவிடம் இவ்வாறு பணிந்து செல்வதை தவிர பாட்டிக்காக கௌதம் தன்னை மணந்து கொள்ள சம்மதிக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் ஒருவேளை இறந்து போன பாட்டிக்காக ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்துவிட்டால் என்ன ஆவது தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்று விடுவானே அப்பொழுது தான் என்ன செய்வது என்று ஏதேதோ சிந்தித்தவள் அமைதியாக அந்த அலைபேசியை பார்த்து கொண்டே இருந்தாள் சில நொடிகள் கடந்த பிறகு தனக்கு பின்னால் நிழலாடுவதை உணர்ந்தவள் திரும்பி பார்க்க அங்கு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கௌதம் அவளைப் அவளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அவன் நீச்சல் அடிக்க சென்று இருக்கிறான் இப்பொழுது வரமாட்டான் என்று நினைத்து இவ்வளவு துணிவாக அவனது அலைபேசியை எடுத்து ஹேமாவிற்கே அறிவுரை கூறி வைத்தாள் ஆனால் அவன் வந்துவிட்டான் எப்பொழுது வந்தான் என்றும் தெரியவில்லை எதையெல்லாம் கேட்டான் என்றும் தெரியவில்லையே அதில் பயத்தோடே அவனையை பார்த்து கொண்டு நிற்க கையில் வைத்திருந்த போனையும் நழுவ விட்டாள் அது கீழே விழுந்துவிட அதை கையில் எடுத்த கௌதம் அவளை சாதாரணமாக பார்த்து கொண்டே உனக்கு நல்லா தெரியும் தானே என்னோட பர்சனல் திங்ஸை யாரும் தொடக்கூடாதுன்னு அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ ஏன் இப்படி பண்ண என்று அவன் கேட்க முகமெல்லாம் இன்னும் வளரி போக பயத்தில் நின்றவள் முடிந்தவரை தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் என்ன இப்போ தப்பா பண்ணிட்டேன் கௌதம் நான் எதுவும் அவங்கள திட்டுவோ இல்ல அவங்கள தப்பா பேசுவோ இல்லையே உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது நீங்க இன்னும் ஹேமா கூட பழக்கம் வச்சிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஏன் என் இடத்துல இருந்து யோசிக்கவே மாட்டேங்குறீங்க கௌதம் நீங்க ஒருவேளை வேலை சரியா இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன் என்றால் சிறிதாக துளிர்த்த ஆதங்கத்தோடு அவளாகவே இந்த பேச்சை எடுத்து விட்டதால் இப்போதாவது அவரிடம் நேருக்கு நேராக கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்த கௌதம் உனக்கு நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா ஷால்னி நான் உன எந்த சூழ்நிலையிலும் காதலிக்க மாட்டேன் அது உனக்கே நல்லா தெரியும் நீ கொடுக்கற காதல் மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்க போகிறதே தவிர என்கிட்ட இருந்து உனக்கு அதுல ஒரு பர்சன் கூட திருப்பி கிடைக்காது அது நல்லா தெரிஞ்சு இருந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா என்று அவன் அவளை பார்த்து கேட்க நிச்சயம் இந்த கேள்வி என்றாவது ஒரு நாள் அவனிடமிருந்து வரும் என்று எதிர்பார்த்துதான் இருந்தாள் ஷாலினி அதனால் தானும் அவனை நேராக பார்த்தவள் இவ என்ன உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் ஆனா நிச்சயம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம் அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னு தான் பாட்டி ஆசைப்பட்டாங்க இன்னும் சொல்லணும்னா அது அவங்களோட கடைசி ஆசையும் கூட அதை நிறைவேற்றாம விட்டா நீங்க பாட்டிய கஷ்டப்படுத்த போறீங்களா என்று அவனது பலவீனம் என்ன என்பதைப் புரிந்து அவள் பேச அதை புரிந்துதான் அவனும் அவளைப் பார்த்தான் ஆனால் எதுவும் பேசாமல் தனது அலைபேசியை எடுத்துக்கொண்டு கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான் உடைமாற்றிய பிறகு அவன் வெளியே வந்த போதும் கண்கள் கலங்க அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் ஷாலினி அவள் அருகே சென்றவன் அவள் கண்களை நேராக பார்த்து தேவையில்லாம கவலைப்படாத நீ நினைச்சா மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் ஆனா நான் உன்னே ஒன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நீ பிடிவாதமாவும் வேற எதை பத்தியும் யோசிக்காம எடுக்கிற இந்த முடிவை நினைச்சு நீ பின்னாடி வருத்தப்படக்கூடாது இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் தான் வேணும் என்று கூறியவன் சென்று விட்டான் அங்கிருந்து இங்கு மனோஜை சந்திப்பதற்கு வேறு வழி இருக்கிறதா என்று யோசித்த ஹீமா அவனது ஆபீஸ்க்கு சென்றால் ஏதாவது தெரியும் என நினைத்து அங்க கிளம்பிக் கொண்டிருந்தாள் சரியாக அப்பொழுது மீண்டும் அவளுக்கு அழைத்து இருந்த ராஜ்குமார் ஏமா மீரா வீட்டுக்கு வந்துட்டாமா நீ கவலைப்பட வேண்டாம் அவளே பத்திரமா வந்துட்டா என்று கூறி அழைப்பை துண்டித்திருக்க அப்பாடா என்று நிம்மதியாக உணர்ந்தவள் மாலை சென்று அவளை பார்க்கலாம் என்று நினைத்து தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் ரோஹித்தை குளிக்க வைத்து அவனுக்கு காலை உணவு ஊட்டியவள் அவனை மருத்துவமனையில் விட்டுவிட்டு தனது டிவி ஸ்டேஷனுக்கு செல்ல தயாரானாள் இரவு வெகு நேரமாகி இருந்ததால் அஸ்வின் ஹேமா மற்றும் ரோஹித் இருவரையும் அவனது காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு சென்று ஹேமாவின் கார் இன்னும் டிவி ஸ்டேஷனில் தான் இருந்திருக்க டாக்ஸி ஒன்றை புக் செய்திருந்தாள் ஹேமா ரோஹித்தை மருத்துவமனையில் விட்டுவிட்டு செல்வதற்காக டாக்ஸி வந்து கூட இருவரும் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டவுடன் ரெக்ஸின் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்று கூறினாள் ஹேமா சில நொடிகளில் காரில் கிளம்பியிருக்க ஹேமா ரோஹித்தை பார்த்து

என்று அவன் பிடிவாதமாக சொல்ல அவனை பார்த்து மெலிதாக சிரித்தவள் இந்த சிறு வயதில் எப்படிதான் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானோ என்று ஆச்சரியப்பட்டு விட்டு ஆமா அம்மாவும் தான் வர நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போக போறோம் உன் பாட்டியும் ரொம்ப நாளா நம்மள வர சொல்லிட்டே இருக்காங்க அவங்களையும் பார்த்து வருஷம் ஆக போகுது நம்ம ஒரு டைம் போயிட்டு வரலாம் அப்புறம் அம்மாவோட ஷோ இருக்குல்ல அதுக்கும் தான் ஒரு ஷூட்டை பிளான் பண்ணி இருக்காங்க சோ நம்ம எல்லாரும் போயிட்டு பாட்டியும் பார்த்துட்டு ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு உன் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம் ஓகேவா என்று கேட்க நீங்க சொல்றது ரொம்ப பெருசா இருக்கேமா ஒரு வேலை நம்ம இங்க திரும்பி வரமாட்டோமா அங்கேயே இருந்துருவோமா என்று அவன் கேட்க இவனுக்கு எப்படி இதெல்லாம் புரிகிறது என்று அதிர்ந்த ஹேமா அப்படி இல்ல கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான் நம்ம திரும்பி வந்தடலாம் ஒரு ஆறு மாசம் இல்லனா ஒரு வருஷம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம திரும்பி வந்தடலாம் என்று ஏதேதோ சொல்லி மழுப்ப ரோஹித்தோ சரி என்ற தலையை ஆட்டினான் அவள் சொல்லி முடிக்கும் நொடி கார் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட ரோகித்தை முன்னால் விழாமல் அணைத்து பிடித்துக்கொண்டவள் கொண்டவள் நிமிர்ந்து அந்த டிரைவரை பார்த்தாள் அப்பொழுதுதான் தாங்கள் இருக்கும் இடத்தை பார்க்க அது ரெக்ஸின் மருத்துவமனை செல்லும் வழியும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் ஆனால் டாக்ஸி மீண்டும் கிளம்ப ஆரம்பித்தது தங்கள் வேறு வழியில் சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தவள் ஏற்றி டிரைவரை பார்க்க முகம் தெரியாமல் மறைத்து மாஸ்க் அணிந்திருந்தான் ஏனோ அவன் கண்களை வைத்து இது கௌதமாக இருக்குமோ என்று சந்தேகம் அவளுக்கு வர அவனையை பார்த்து கொண்டு இருந்தாள் காரை ஓட்டுபவனும் கண்ணாடி வழியாக அவளைத்தான் பார்க்க அந்த நொடி புரிந்துவிட்டது அது கௌதம்தான் என்றும் இருந்தும் தெரியாதது போல் முகத்தை வைத்துக் கொண்டவள் சார் கொஞ்சம் வண்டி நிறுத்துறீங்களா எங்களுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு என்றால் எப்படியாவது இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று அவள் கூறியது காதில் விழுந்த பொழுதும் வண்டியை நிறுத்துவதற்கு பதிலாக இன்னும் வேகமாக ஓட்டினான் அவன் ரோகித்திற்கும் அப்பொழுது சரியாக புரியவில்லை என்றாலும் ஏதோ தவறாக நடக்கிறது என்று புரிந்து கொண்டவன் முன்னால் எட்டி பார்த்துவிட்டு ஏமாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் மெல்ல அவள் அருகே வந்து அம்மா இந்த ஆளு ஏதோ தப்பான ஆள் மாதிரி தெரியுதா பேட் பாய் போல நம்மள எங்க கூட்டிட்டு போறாரு என்ன பண்றது இப்போ என்று அவன் கேட்க ஏமாவும் அதையே தான் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் காரோ எங்கு செல்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்ந்த மறந்து சென்று கொண்டிருந்தது எபிசோட் ஒன் நைன்டி நைன் மிளகாய் உண்ணும் போட்டி வண்டியில் தங்களோடு பயணிப்பது கௌதம் என்று அறிந்தாலும் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் சார் நாங்க இங்குதான் இறங்கணும் என்றால் அவனிடமிருந்து தப்பி சென்றால் போதும் என்ற நோக்கில் ஆனால் அவள் நிறுத்த சொன்னபடி வண்டி நிற்காமல் வேகமாக செல்லத் தொடங்கியது அதுவரை எதையும் கவனிக்காமல் இருந்த ரோஹித் அப்பொழுதுதான் நடப்பது சிறிதாக புரிய அம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இந்த அங்கிள் ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறாரு என்று கேட்க ஹேமாவிற்கு ஒன்றும் புரியவில்லை வண்டி அதிவேகமாக சென்றாலும் இன்னும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்பதை ஹேமாவால் உணர முடிந்தது அதனால் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் இரு ரோஹித் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று கூறினாள் வெகு தூரம் காரை செலுத்தி வந்தவன் சென்னைக்கு வெளியே இருக்கும் ஈசிஆர் பீச்சில் தனது காரை நிறுத்தினாள் நிறுத்தியவுடன் காரை விட்டு அவன் இறங்கிவிட பின்னாடியே ஹேமா மற்றும் ரோகித் இருவரும் இறங்கினர் அது ஒரு ரெஸ்டாரண்டோடு ஒன்றாக அமைந்திருக்கும் தனியார் கடற்கரை போல அந்த இடத்திற்கு தான் அவர்களை அழைத்து வந்திருந்தான் அவனை ஹேமா கேள்வியாக பார்க்க தன் முகத்தில் இருந்த முகமூடியை கயட்டினான் அவன் ஆனால் முகமூடி கயட்டிய பிறகுதான் அது கௌதம் இல்லை வேற யாரோ என்பதை ஹேமாவிற்கு தெரிந்தது இது இது எப்படி இது யாருன்னு தெரியலையே கௌதம் தானே இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப இது யாரு ஹேமா குழம்பி போய் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க தனது போனை எடுத்து எதையோ டைப் செய்தவன் ஹேமா முன்னால் அதை நீட்டினான் அதில் நான் ஒரு வாய் பேச முடியாது காட்டி எனது மனைவி என் குழந்தையோடு என்ன விட்டு போயிட்டா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் ஆனா நான் மிகவும் தனிமையா இருக்க மேலும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட குடும்பத்தோட ஞாபகம் வந்துடுச்சு அதனாலதான் உங்களோட அனுமதி இல்லாம உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு என் பிறந்த நாள் அதனால நீங்க என்னோட உணவு சாப்பிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இது உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா கேக்குறேன் என்று தூய தமிழில் கடிதம் எழுதியவன் போல அவர்களிடம் மன்றாடி கேட்க ஹேமாவோ அதை படித்துவிட்டு இன்னும் குழப்பமானாள் ஹேமா அதை என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்க எட்டி அந்த போனில் இருக்கும் அனைத்தையும் தானும் ஹேமாவோடு சேர்ந்து படித்தான் ரோகித் ரோகித் அதை படித்தவுடன் சிறு பிள்ளை அவன் மனம் தாங்குமா

நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா இவர் வந்து பேட் பாயா இருந்திருந்தா நம்மள கார்ல ஏதாவது பண்ணி இருப்பார்ல ஆனா அவர் எதுவுமே பண்ணலமா நம்ம கிட்ட ரெக்வஸ்டா தானே கேக்குறாரு பிளீஸ்மா நம்ம ஹெல்ப் பண்ணலாமா எனக்காக ஓகே சொல்லுங்கம்மா என்று விடாமல் கெஞ்சிக்கொண்டே இருக்க மனதில் இருந்த குழப்பத்தோடு சரி என்ற தலையை ஆட்டியவள் அவனிடம் போனை திரும்ப கொடுத்துவிட்டு அங்கிருந்து ரெஸ்டாரண்டிற்குள் மூவரும் நுழைந்தனர் ரோஹித் அந்த ரெஸ்டாரண்டை பார்த்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டே முன்னால் ஓடிவிட அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தான் காரை ஓட்டி வந்தவன் அவனுக்கு பின்னால் ஹேமாவரும் ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டிருக்க பின்னால் இருந்து பார்ப்பதற்கு ஹேமா மனதிற்கு அது கௌதம்தான் என்று உறுதியாக தோன்றியது ஆனால் பார்ப்பதற்கு வேறு மாதிரி இருக்கிறானே என்று இன்னும் இன்னும் மண்டை குழம்ப பல்லை கடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள்

குழந்தைங்க காரமா எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனாலதான் சொன்னேன் என்றான் சைகை பாஷியல் அதற்கு தலையை ஆட்டிய ஹேமா தனக்கு பிடித்ததையும் ஆர்டர் செய்தாள் யோசனையுடனே ஹேமா சாப்பிட்டுக் கொண்டிருக்க எதிரே இருந்தவன் திருப்தியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ரோஹித்தோ அந்த இடத்தை ரசித்துக் கொண்டே அம்மா இந்த கடல் ரொம்ப அழகா இருக்குல்ல என்று கூறினான் அவன் தலையை வருடிக் கொடுத்த ஹேமா நீ சாப்பிட்டு முடி நம்ம போய் அந்த இடத்துல விளையாடலாம் உனக்கு இன்னும் ஜாலியா இருக்கும் என்று கூறினாள் யாரோ ஒருவனுக்காக உள்ளே வந்திருந்தாலும் இப்பொழுது ரோஹித் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதில் வந்துவிட்டதற்காகவாவது அவனுக்காக தானும் மகிழ்ச்சியாக இருதாக வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள் மேலும் இங்கிருந்து செல்லும் வரை ரோஹித் என்னென்ன ஆசைப்படுகிறானோ அதை அனைத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட நினைத்தாள் மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அவர்களை விட்டு சற்று தொலைவில் கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருக்க கரகோஷங்களும் ஆரவாரங்களும் அதிகமாக இருந்தது அந்த இடத்தில் ஹேமா அதை பார்த்து என்னவென்று புரியாமல் தங்களுக்கு உணவை எடுத்துக்கொண்டு வந்த வெயிட்டரிடம் கேட்க அங்க ஒரு போட்டி நடக்குது மேடம் நாங்க புதுசா ஒரு வில்லா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டால செஞ்சது இன்னும் யாருக்காகவும் நாங்க அதை ஓபன் பண்ணல அங்க நடக்கிற போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா அந்த வில்லால தங்கறதுக்கு நாங்க வாய்ப்பும் கொடுக்கறோம் அதுக்கான போட்டி தான் மேம் அங்க நடக்குது என்று அவர் கூற போட்டியா என்ன போட்டி நடக்குது அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு புரியற மாதிரி சொல்றீங்களா என்றான் ரோஹித் ஹேமாவையும் தாண்டி கொண்டு சொல்றேன் கண்ணா என்று கூறியவர் ஒரு தட்டு நிறைய மிளகா வைப்பாங்க அத கம்மியான டைமுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர் அவங்களுக்கு அங்க தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுப்போம் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட ஹேமாவும் எனது மிளகா சாப்பிடணுமா என்று கண்கள் வெறிய பார்த்து கொண்டிருந்தாள் அதே நேரம் அவள் சிறிது நேரத்திற்கு முன்பு கௌதமின் வீட்டு நிர்வாகியான மூர்த்திக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி இருந்தாள் கௌதமின் பிறந்த நாள் எப்போது என்று கேட்டு வெகு நேரம் ஏமாவின் சந்தேகம் இன்னும் வழுக்க ஆரம்பித்திருக்க ரோஹித்தோ அவளை சுரண்டி அம்மா எனக்கு அங்க தங்கணுமா அந்த போட்டியில ஏதாவது பண்ணி நீங்க ஜெயிக்கிறீங்களா என்று கேட்டான் சிறு பிள்ளை என கேட்டவனை அதிர்ந்து பார்த்த ஹேமா ரோகித் இது ஒண்ணு சின்ன பசங்க விளையாட்டு இல்ல நீயும் யோசிச்சு பாரு அவ்வளவு மிளகாவை யாராவது சாப்பிட முடியுமா ஒரு மிளக சாப்பிட்டாலே அம்மா அவ்வளவுதான் என்ன போய் நீ இவ்வளவு சாப்பிட சொல்றியே நாம இன்னொரு நாள் அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க தங்கிக்கலாம் சரியா என்று கூற இல்லை எனக்கு இப்பவே எனக்கு அங்க போகணும் என்று சிறிதாக அடம்பிடிக்க ஆரம்பித்திருந்த ரோகித்தை அவள் முறைக்க ஆரம்பித்திருந்தாள் ஆனால் அவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதை எதிரே இருந்தவன் அமைதியாக பார்த்துக் கொண்டுதான் அவ்வளவு நேரமும் இருந்தான் பின் சட்டென என்ன நினைத்தானோ அந்த சென்று விட்டான் ஹேமாவிற்கு அவன் போட்டியில் கலந்து கொள்ளதான் செல்கிறான் என்று அவளும் பின்னாலே ஓடி வர அதற்குள் சென்று பத்து என்று எழுதப்பட்டிருந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் அதாவது பத்தாவது போட்டியாளராக அந்த போட்டிக்கு அவன் கலந்து கொள்ள முடிவு செய்து விட்டான் அவனை வேண்டாம் என்று ஹேமா அழைப்பதற்குள் விசில் அடித்து போட்டி தொடங்கியது அனைவரும் மிளகாயை சாப்பிட ஆரம்பித்திருக்க அவனும் சாப்பிட ஆரம்பித்தான் ஆனால் ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு முடிப்பதற்குள் அவன் படும் அவஸ்தைகள் எல்லாம் ஏமாவும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவன் முகம் எல்லாம் சிவந்து கண்கள் கலங்கி சிவந்து முகம் முழுவதுமே மிகவும் சிகப்பு நிறத்தில் மாறும் அளவிற்கு ஆகிவிட்டது அவன் நிலை அப்படி எனில் அவன் நாக்கிலிருந்து தொண்டை வரை எவ்வாறு எரியும் என்று நினைத்துப் பார்த்த ஹேமாவிற்கு கண்களை கலங்கிவிட்டது ஆனால் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அதிலிருந்த அனைத்து மிளகாயை அவன் சாப்பிடுவதையே குரிலாக இருந்தான் கமான் கமான் நம்பர் பத்துல இருக்கிறவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவார்ன்னு நினைக்கிறேன் கமான் மிஸ்டர் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று அங்கு இருக்கும் பலர் கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்த பத்தாவது மிளகாயை வாயில் போட்டு முடித்து இருந்தான் அவன் ஆனால் அதை மென்று முழுங்குவது அவனால் முடியவில்லை அவ்வளவு எரிச்சலாக இருந்தது அவன் வாயிலிருந்து வயிறு வரை அனைத்து இடமும் அதே நேரம் என்று கர்த்தர் ஏனோ அவன் குரல் கேட்டதும் எங்கிருந்தோ புதுவிதமான ஒரு சக்தி வந்தது போல உணர்ந்தவன் வேகமாக அதை மென்று முழுங்கி இருந்தான் அந்த கடைசியும் மிளகாயையும் சாப்பிட்டு விட்டான் ஆனால் ஏமாவின் இதயமோ ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது அவன் படும் கஷ்டத்தை பார்த்து அது கௌதமா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் ஓரமாக வைத்து விட்டாள் அது யாராக இருந்தாலும் சரி இவ்வாறு ஒருவர் கஷ்டப்படுவதை அதுவும் தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் கஷ்டப்படுவதை அவளால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் அந்த பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா அங்கிள் இப்படி சாப்பிடறதால அவருக்கு ஏதாவது ஆகுமா அவருக்கு வயிறு வலிக்குமாமா என்று ரோஹித் மிகவும் பாவமாக கேட்க எல்லாம் உன்னாலதான் வந்தது ரோஹித் என்பது போல அவனை பார்த்தாள் ஹேமா அவர்கிட்ட போய் போதும்னு சொல்லலாவா என்றாள் ஆனா அம்மா அவர்தான் சாப்பிட்டு முடிக்க போறாரு இப்ப போகுதும்னு சொன்னா இவள் நேரம் சாப்பிட்டதெல்லாம் வேஸ்ட்டா போயிடுமா அமைதியா இருங்க என்று ரோகித் அவளை தடுத்து விட்டான் தொண்டையில் யாரோ கத்தியை வைத்து சரக்கு சரக்கு என்று கோடு போட்டது போல இருந்தது கௌதமின் நிலை ஆனால் அவன் போட்டியில் ஜெயித்து இருக்க அனைவரும் கரகோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தன மேனேஜரோ நம்பர் பத்துல இருந்த இவர்தான் ஜெயிச்சு இருக்காரு இந்த போட்டியில வெல்டன் மிஸ்டர் அவனுக்கு கை கொடுக்க அந்த மேனேஜரின் கைகளை உதறியவன் வேகமாக அங்கிருந்து சென்றான் நீமாவும் ரோஹித்தும் செல்லும் அவனையே பார்த்துக் கொண்டு நின்றனர் காதலின் வழி போட்டி இனிதே முடிந்திருக்க கௌதமும் அந்த மிளகாய் உண்ணும் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தான் அந்த மேனேஜரோ வெல்டன் இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்ல சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் என்று கௌதமிற்கு கை கொடுக்க அவர் கைகளை உதறி தள்ளியவன் வேகமாக அங்கிருந்து சென்றான் வாஷ்ரூமை நோக்கி ஏமா அவன் எங்கே செல்கிறான் என்று முதலில் தெரியாமல் கொழும்பி நின்றாலும் பிறகு அதை புரிந்து கொண்டவள் அவன் பின்னாலே ஓடினாள் ஆனால் ரோஹித்தோ அந்த நொடி அதையெல்லாம் மறந்துவிட்டது அந்த இடத்திலேயே குதூகலித்துக் கொண்டு இருந்தான் இங்கு கழிவறைக்குள் நுழைந்தவன் வேக வேகமாக தனது வாய் முழுவதும் நீர் ஊற்றி கொப்பளிக்க ஆரம்பித்தான் அப்படியாவது அந்த எரிச்சலும் காரமும் சற்றாவது குறையாதா என்று ஆதங்கத்தோடு ஆனால் எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கவும் இல்லை மயக்கமே வரும் நிலைக்கு சென்று விட்டான் தனது வயிறை பிடித்துக்கொண்டு எதிரே இந்த சுவற்றில் சாய்ந்தவன் மெல்ல சரிந்து நிற்க அவனை நோக்கி மென்மையான கரம் ஒன்று கையில் ஏதோ ஒரு மருந்து பாட்டிலை நீட்டியது மருந்து பாட்டிலோடு நிமிர்ந்து பார்த்தவன் அப்படியே நிற்க ஒழுங்கா இந்த மருந்தை குடிங்க அப்பதான் கொஞ்சமாவது எரிச்சல் அடங்கு என்றாள் சாதாரண குரலில் ஆனால் அவனும் கையில் வைத்திருந்த மருந்தையும் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டு அமைதியாக நின்றானே தவிர வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனின் அழுத்தத்தை புரிந்து கொண்ட ஹேமா இப்ப மட்டும் நீங்க இந்த மருந்தை வாங்கி குடிக்கலனா இந்த நிமிஷமே ரோஹித்தை கூட்டிட்டு இங்கிருந்து நாங்க கிளம்பி போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் நாங்க வரவே மாட்டோம் இதுதான் என்னோட முடிவு இதுக்கு மேல இது குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க விருப்பம் என்று கூறிவிட அவள் கையில் இருந்த மருந்தை வாங்கிக் கொண்டான் வாங்கி குடித்த சில நிமிடங்கள் கழித்த பிறகு வயிறு மெல்ல இதமாவது போல் தோன்றியது கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சலும் அடங்கியது அவனுக்கு ஒன்று இல்லை இரண்டு இல்லை மிளகாயையை உண்டானவன் எத்தனை என்பதை அவனே அறிய மாட்டான் அந்த அளவிற்கு உண்டு முடித்துவிட்டு வந்திருக்கிறான் எனில் அதன் சீற்றம் குறைய சற்று நேரமாகுமே இவ்வளவு நேரம் கௌதமா இல்லையா என்ற குழப்பம் ஹேமாவிற்கு இருந்ததனால் அவனது செயலில் அது கௌதம் தான் என்பதை இப்பொழுது அவளுக்கு உறுதியாகிவிட்டது மனதிற்கு நெருக்கமானவர்களுக்காக மட்டுமே ஒருவர் தன்னையும் வருத்தி கொள்ள தயங்க மாட்டார்கள் அப்படி இருக்க யாரோ ஒரு கார் டிரைவர் எதற்காக தன் மகன் ஆசைப்பட்டதை செய்ய வேண்டும் என்று தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயம் கௌதமாக இருந்தால்தானே இவ்வாறு செய்வான் என்று நினைத்து தான் இறுதியாக இந்த முடிவுக்கு வந்திருந்தாள் இது கௌதம் தான் எனக்கு சந்தேகமே இல்லை பாப்போம் எவ்வளவு நேரம் எங்கிட்ட விளையாடுறார்னு என்று நினைத்து கொண்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் முடித்து விட்டதுதான் அவர்களும் அந்த புதிதாக வில்லாவில் தங்குவதற்கான இலவச அனுமதியும் பெற்று விட்டார்கள் மாலை நேரம் அந்த இடமே மிகவும் ரம்யமாக இருக்க ரோஹித் மிகவும் சந்தோஷமாக அனைத்தையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆங்காங்கே சிறு பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பித்திருந்தனர் அந்த இரவு இருட்டில் அந்த பட்டாசுகள் ரம்யமாக ஜொலித்தது ரோஹித்திற்கு மனம் கொள்ளா சந்தோஷம்தான் அந்த இடம் முழுவதும் அவளது சிரிப்பு சத்தமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்த ஹீமா எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தாள் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு இருந்தது அவள் நிலை இப்பொழுது வெகுநேரம் விளையாடிய ரோஹித் சோர்வில் உறங்கியே விட்டான் அவன் உறகியதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவன் வெளியே வந்து ஏமாவின் எதிரே நின்றான் ஏமாவனை புரியாமல் பார்க்க அவன் தான் கிளம்புவதாக சையை செய்தான் ஏமாவின் மனம் ஏனோ வலிக்கத்தான் செய்தது இத்தனை செய்துவிட்டு தன்னிடம் இருந்து விலகி செல்கிறேன் என்று கூறுகிறானே என்று இருந்தும் அவன் முன் தன்னை பலவீனமாகவோ இல்லை அவனை விட்டு தான் பிரிவதில் வருத்தப்படுவதை காட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்தவள் கண்களை தாழ்த்தி கொண்டு சரி என்பது போல தலையையாட்டினாள் நாளைக்கு நினைச்சு பார்க்கற அவனுக்கு நிறைய நினைவுகள் வேணும் அதுக்காக தான் என்னையும் ரோஹித்தையும் இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருப்பான் போல ஆனா இத நினைச்சு நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் எங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவன் தன்னை காமிச்சுக்க வேண்டான்னு நினைக்கிறான் அது அப்படியே இருக்கட்டும் எனக்கு எதுவும் தெரியாமலே போகட்டும் அப்படியாச்சும் அவங்க சந்தோஷமா இருப்பான்ல என்று மனதில் நினைத்தவள் அமைதியாக கீழே தான் பார்த்து கொண்டிருந்தாள் கீழே குறிந்திருந்தவளுக்கு அவனது பாதங்கள் நன்றாகவே தெரிந்தது அந்த பாதங்கள் எதிர்ப்புறமாக திரும்பி கதவை நோக்கி செல்வதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அதே நேரம் கதவு திறக்கப்படவும் மீண்டும் அதைத் தொடர்ந்து அது மீண்டும் மூடப்படுவதையும் உணர்ந்தவள் அவன் சென்றுவிட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே நிமிர்ந்து பார்த்தாள் ஏனோ இதுவரை தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தவளால் இதற்கு மேல் முடியவில்லை இன்று நாள் முழுவதும் இருந்த மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே நொடியில் காணாமல் போய்விட்டதா இல்லை அவன் தன்னோடு அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டானா என்று தோன்றியது ரோகித்தை தூக்கி கொண்டு சென்று உள்ளே அறையில் படுக்க வைத்தவள் மீண்டும் வந்த கூடத்தில் இருந்து சோஃபாவில் தனியாக அமர்ந்து கொண்டாள் அவள் மனம் என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்பதை கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் வேண்டுமா இப்பிள்ளை வேண்டாமா நீதான் எனக்கு வேண்டும் என்னைதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்காக இல்லை என்றாலும் இந்த குழந்தை என்ன செய்தது என்று கேட்டால் அவர் நிச்சயம் மறுக்கப் போவது இல்லை ஆனால் ஏன் அவள் அதை செய்ய தயங்குகிறாள் என்பதை அவளுக்கே வெளிச்சம் தன்னால் முடிந்த மட்டும் நெருங்கி வரும் அவனை விலகி நிறுத்திவிட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பயன் சோஃபாவில் தனிமையில் அமர்ந்திருந்த அவளுக்கு திடீரென ஒரு மெல்லிய ஓசை கேட்க அது என்னவென்று புரியவில்லை அதனால் கதவருகே சென்றவள் மெல்ல கதவை திறந்து பார்க்க வெளியே அவனேதான் அவன்தான் நின்று கொண்டிருந்தான் சுவற்றில் சாய்ந்து மெதுவாக புகைத்தபடி அவனை பார்த்தவுடன் கண்கள் அவளை மீறி அகல விரிய அமைதியாக நின்றாள் சட்டென தன் பின்னால் நிழலாடுவதை உணர்ந்தவன் திரும்பி பார்த்தான் அவனும் ஏமா இப்பொழுது வந்து கதவை திறப்பாள் என்று சிறிதும் எதிர்பார்த்து இருக்கவில்லை போல அந்த ஆச்சரியம் அவன் கண்ணிலே தெரிந்தது ஆனால் அதே நேரம் ஏமா அவன் பார்த்த பார்வை அவளை உயிரோடு உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் தன்னை மீறி அவள் சில அடிகள் பின்னால் எடுத்து வைக்க அதற்கு தான் சலித்தவன் இல்லை என்பது போல தானும் முன்னால் அடிகள் எடுத்து வைத்து அவள் அருகே வந்தவன் சத்தன அவளை அணைத்துக் கொண்டான் பார்ப்பதற்கு இவன் எப்படி தெரிந்தாலும் பரவாயில்லை ஆனால் அது கௌதம்தான் என்பது அந்த அணைப்பையே காட்டி கொடுத்தது அவளுக்கு இதற்கு மேல் எந்த சந்தேகமும் இல்லை தெளிவாக தெரிந்துவிட்டது அவளுக்கு ஏனோ இத்தனை நாள் பிரிவை எந்த ஒற்றை அணைப்பில் அவளுக்கு உணர்த்தவும் முயன்று கொண்டு இருந்தான் ஏமாவும் அவன் உருகி கரைந்து கொண்டுதான் இருந்தாள் இருந்தும் இருவரும் எதுவும் பேசவில்லை அவர்கள் இருந்த அந்த நிலைக்கு அந்த அமைதியான அணைப்பு மட்டுமே போதுமானதாக இருந்தது பிறகு அவளை விட்டு விலகி அங்கிருந்து சென்று விட்டான் இப்பொழுது உண்மையாகவே அவன் சென்று விட்டதை ஹேமா தன் கண்கூடாக பார்த்தாள் ஆனால் ஏதோ இதுவரை இருந்த வழியெல்லாம் விட்டது அவளுக்கு எங்கோ பறந்தும் விட்டது நேராக வந்தவன் தனது காரில் ஏறிக்கொண்டான் அங்கு மனோகர் ஏற்கனவே அவனுக்காக காரில் காத்து இருக்க வேறு ஒரு ஆளாக தன் முன்னால் வந்து அமர்ந்திருக்கும் தனது முதலாளியை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் மெதுவாக தன் வித்தியாசமான வேடத்திலிருந்து தன் உண்மையான ரூபத்திற்கு மாறிக்கொண்டிருந்தான் மனோகர் சார் நம்ம பாட்டி அம்மாவோட இறப்ப பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண அதுல இன்னும் நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு சார் என்று சிலவற்றை கூற நல்லது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்றது நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் நிச்சயம் என்னோட நிச்சயதார்த்தத்துக்குள்ள இது தெரிய வந்துடும் என்று அவன் கூற சரி என்று தலையை ஆட்டிய மனோகர் அப்புறம் சார் நான் டாக்டர் மூலமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏமா மேடம் இந்த ஊரை விட்டு போறாங்களாம் அதுவும் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி சார் மன ஓட்டம் என்ன என்பதை உணர்ந்த கௌதம் உண்மையே சொல்லணும்னா அவளை இந்த விஷயத்துக்குள்ள விட எனக்கு விருப்பம் இல்ல ஏன்னா நானே இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்க இந்த நேரத்துல அவளும் இதுக்குள்ள இருந்தா அவளை என்னால எல்லா நேரமும் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் நானே அவளை விட்டு விலகி இருக்கிற மாதிரி செஞ்சேன் ஆனா அவளுக்கு அதுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல என்ன நினைச்சு ஒரு துளி கூட கவலைப்படல அவ இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்தி என்ன அவ கூட வச்சுக்கணும்னு ஒரு தடவை கூட நினைக்கல போல அத நினைக்க நினைக்க தான் எனக்கு கோவம் கோவமா வருது ஐ வாண்ட் டு கில் ரியலி என்று சொல்ல மெலிதாக அவனை பார்த்து சிரித்த மனோகர் என்ன சொல்றீங்க சார் உங்க நிச்சயத்தை நிறுத்தி ஏமா மேடம் உங்களை இங்கிருந்து கடத்திட்டு போகணும்னு சொல்ல வரீங்களா படத்துல எல்லாம் வரா மாதிரி என்று அவன் நக்கலாக கேட்க அவ கண்டிப்பா அதை செய்யவே மாட்டா நானும் அதுதான் வேணும்னு சொன்னா கூட அவ செய்ய மாட்டா அவன் மனசுலயும் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன பொடியந்தான் அவளுக்கு எல்லாமே நான் எப்பவுமே அவனை விட அவளுக்கு கம்மி என்று கூறினான் அதில் மீண்டும் நக்கலாக சிரித்த மனோகர் என்ன சார் நீங்க ரோஹித்த யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவரு உங்க பையன் அதை நீங்க அப்பப்ப மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல மேடம் அவனோட அம்மா தன்னோட ரத்தத்தை பாலா கொடுத்து அவனை வளர்த்த அம்மா யாருக்கா இருந்தாலும் தான் பெத்த பசங்க மேல பாசம் அதிகமா தான் இருக்கும் அதுக்காக உங்களை நீங்க கம்மியா நினைக்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் என்று மனோகர் அவனுக்கு இயல்பு நிலையை உணர்த்த முற்பட வாய மூடு மனோகர் உனக்கு என்ன தெரியும் என்று கத்தினான் காரணம் ஹேமா அவனை அடையாளம் கண்டுகொண்டால் என்பதை அவனும் எப்போதோ புரிந்து கொண்டான் அவளாக ஏதாவது செய்வாளா என்று தான் இறுதி வரை வெயிட் பண்ணி பார்த்தான் ஆனால் அவளோ எனக்கு என்ன வந்தது என்பது போல் அப்படியே விட்டுவிட்டாள் இப்பொழுது அதை நினைக்க நினைக்க அவனுக்கு ஆத்திரமாக வந்தது தானும் மெலிதாக சிரித்தான் கௌதம் ஆனால் அதிலும் முழுவதும் விரக்தி மட்டுமே இருந்தது எப்பவுமே நான் எதை செய்ய வேண்டாம் எதை பண்ண வேண்டாம்னு சொல்றேனோ அவ பிடிவாதமா பண்ணுவா ஆனா என்ன விட்டு போன சொன்ன உடனே மட்டும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நான் சொன்னதை மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு என்னை விட்டு போயிட்டா பாத்தியா அப்புறம் அந்த பொடியனை விட்டுட்டு அவளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆனா என்ன பிரிஞ்சது ஒரு விஷயமா கூட அவன் நினைக்கல இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா மனோகர் என்று கூற மனோகருக்கு அவன் நிலை நன்றாகவே புரிந்தது மீண்டும் ஏதேதோ சொல்லி அவனை சமாதானப்படுத்தும் முயற்சி செய்தான் ஆனால் கௌதமின் நிலைதான் இன்னும் கவலைக்கிடமாக சென்றது தவிர சிறிதும் அவன் சமாதானம் அடையவில்லை புரிந்து இல்லை அவள் நிலையை பற்றி